அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்தில் அறிந்து கொள்வதற்காக நாமெல்லாம் இங்கே ஒன்று குழுமிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே கணவன் மனைவி கடமைகள் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் வெறுமனே வணக்க வழிபாடுகளை மட்டும் சொல்லித்தராமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் தலையிட்டு அதிலே நல்ல தீர்வுகளை தரக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. அந்த வகையில் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் ஒருவருடைய உரிமையை ஒருவர் எப்படி பேண வேண்டும், யாருக்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதையும் இஸ்லாம் சொல்லித்தந்ததைப் போல வேற எந்த மதங்களிலும் சொல்லித்தரப்பட்டிருக்காது. அந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியை பற்றி குறிப்பிடும் பொழுது அத்துன்யா மத்தாவும், இந்த உலகம் முழுவதும் செல்வமாகும், வ கைரு மத்தாயி துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா, இந்த செல்வங்களிலேயே மிகச்சிறந்தது எதுவென்று கேட்டால் சாலிகான ஒரு மனைவி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களிலேயே மிகச்சிறந்தது யார் என்று கேட்டால், எது என்று கேட்டால், நல்லொழுக்கம் உள்ள மனைவி என்று குறிப்பிட்டார்கள். ஏன்னா மனைவி சரியாக இருந்தால்தான் ஒருத்தரால் பொது வாழ்க்கையில் நடமாட முடியும், பொது வாழ்க்கையில் அவர் பிரகாசிக்க முடியும். வீட்டில் அவருக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னு வைங்க, வீட்டில் டார்ச்சராக இருக்குது, மனைவி சரியில்லை, மனைவியினுடைய பேச்சு சரியில்லை, நடத்த சரியில்லை என்று சொன்னால் ஒருத்தர் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்க முடியாது, அவருக்கு மெயின்லாம் வீட்டில் தான் இருக்கும், மனைவியை பற்றி தான் இருக்கும், ஒரு ஆட்சி செய்ய முடியாது, பிரச்சார பணி செய்ய முடியாது, எந்த நல்ல காரியத்திலும் ஒருவரால் ஈடுபட முடியாது. அதனால் இந்த மனைவியை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனிதனுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம், நல்லொழுக்கம் உள்ள பெண் என்பவள் அவள் தான் மிகப்பெரிய செல்வம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்றைக்கு பார்க்குற பலருக்கு வந்து இந்த திருமண வாழ்க்கையில் சிலருக்கு கணவன் சரியில்லாமல் போய்விடுகிறார்கள், பலருக்கு வந்து மனைவி சரியில்லாமல் போய்விடுகிறார்கள். ஒரு ஜோக்காக கூட சில வீடுகளில் நடக்கிற சம்பவங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த காலத்தில் என்னென்ன செய்வாங்கன்னா, ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி கொடுக்கும் பொழுது அங்கே பெண்ணுடைய தாப்பினார் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பார், மருமகன்ட்ட வந்து என்ன செய்வார், மகளை கையை பிடிச்சி கொடுத்து சொல்வார், நான் என் புண்ணை கொடுக்கல, என் கண்ணையே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்ட்டு நான் ரொம்ப உயிராக நினைக்கிறேன், பார்த்துக்குறேங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பார். இன்றைக்கும் இதே மாதிரி மாமனார் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு வீட்டில் அழுதுருக்கிறார், மருமகன் போய் சொல்லியிருக்கிறார், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் நல்லா பார்த்துக்குறேன் உங்கள் பிள்ளைய, நான் உங்களை பற்றி மாப்பிள்ள கவலைப்படுறேன், என் பிள்ளைய பற்றி கவலைப்படலை அப்படின்னு இருக்கிறார். ஏன்னா அவர் மனைவிட்டு துன்பப்பட்டிருக்காருல்ல, அப்போ இவர் பாவம் என்ன பாடுபட போகிறாரோண்டு அப்படி கவலைப்பட்டு நினைச்சிருக்கிறாரு, மருமகனுக்கு அவர் ஆறுதல் சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி தலைகீழாக பெண்கள் வந்து கணவன்மார்களை வந்து அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களாக, அடிமைப்படுத்தக்கூடியவர்களாக அப்படி மாறி இருக்கிறத பார்க்கணும். அந்த மாதிரி சில வீடுகளில் வந்து என்ன செய்வாங்க, பெரும்பாலும் வந்து பெண்கள் அழுவார்கள். அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, பொம்பளை பிள்ளைகளை வந்து, இப்போ கடைசியாக கூட ஒரு வீடியோ வந்துச்சு ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் எல்லாம் அந்த வீடியோ வந்துச்சு, திரும்ப திரும்ப அழுதுட்டு போய் கணவனோட போக முடியாமல் அப்பா அம்மாட்ட போய் அழுது கடைசியில் அடித்து விரட்டுவார் போர்கை இல்லையாட்டு. அந்த மாதிரி எல்லாம் பெரும்பாலான குடும்பங்கள் அப்படிலாம் நடக்கும். இப்போ வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டால், ஒரு பிள்ளை கேட்டிருக்கு, ஏன் அந்த மாதிரி பொண்ணு வந்து அழுதுகிட்டே இருக்கு, மாப்பிள்ளை சிரிச்சிட்டே இருப்பார் கல்யாணத்தில், இப்போ மாப்பிள்ளை சிரிச்சிட்டே இருக்கிறார், பொண்ணு அழுதுகிட்டே இருக்குதே, அவர் நாளைக்கு இந்த அழுவார், இன்றைக்கி தான் வந்து பொண்ணு அழுவுது, அவர் நாளைக்கு இந்த அழுவார்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து திருமணத்திற்கு பிறகு அப்படி வந்து மாப்பிள்ளை செய்கிறாரு, அப்படி பயந்து பயந்து வாழ்கிற நிலைமையெல்லாம் பல குடும்பங்களில் ஏற்படுது. அதனால தான் இந்த ஃபோட்டோகிராஃபர் கூட அந்த காலத்தில், இப்போ எல்லாம் செல்ஃபி எடுக்கிறாங்க, அவங்கவுங்க கையில் கேமரா இருக்குது, அந்த காலத்தில் ஃபோட்டோ எடுக்கும்போது செய்வாங்க, சொல்லுவாங்க மாப்பிள்ளை கடைசியாக இருக்கா சிரிக்கமாங்க, கடைசியாக சிரிக்கிறேன்னா அதுதான் நீ கடைசியாக சிரிக்கிறேன்னு அர்த்தம். அப்போ கல்யாணம் பண்ண பிறகு அந்த மாதிரி சிரிக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது, நார்மலாக இருக்க, இல்லாமல் கட்டாயிரும், ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாயிரும்,
பொது வாழ்க்கையில் முன்ன மாதிரி வர முடியாது, எல்லா வகையிலும் அவனுக்கு ஒரு இடைஞ்சல் தர்ற மாதிரி அப்படி சில பெண்கள் அமைந்து விடுகிறார்கள். இதில் அதே மாதிரி பெண்களும் என்ன செய்கிறாங்கன்ட்டா கணவன்மார்களால் பாதிக்கப்படுறதை பார்க்கணும். பெண்களும் என்ன செய்கிறாங்க, திருமணத்துக்கு பிறகு விசாரிப்பாங்க, அம்மா விசாரிப்பாங்க, ஒரு மூணு நாள் நாலு நாள் கழித்து மறு வீட்டுக்கு வரும்போது என்னம்மா எப்படி இருக்குது மாப்பிள்ளை எப்படி வச்சுருக்கிறாரு, ஒரே அழுவை தான், ஒழுங்காக சிரிச்சுட்டு பதில் சொல்லிச்சுட்டா நல்லா இருக்குன்னு அர்த்தம், இல்லாட்டி நான் அவ்வளோதான் மாட்டிக்கிட்டேன், நானும் மாட்டிக்கிட்டேன், நீனும் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அவங்க ஒன்று செய்வாங்க, ஆறுதல் சொல்வார்கள். அப்படி பலருக்கு வந்து வாழ்க்கை பெண்களுக்கும் நரகமாக மாறிவிடுகிறது. கணவன் சரியில்லை என்று சொன்னால் பெண்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை நரகமாகி விடுகிறது, அந்த குடும்பத்துக்கு அது ஒரு பெரிய சோகமாக மாறிவிடுறத பார்க்குறோம். அப்போ இதில் வந்து இஸ்லாம் என்ன செய்யணுன்றா நிறைய அறிவுரைகளை, ஒரு ஆண் எப்படி நடக்கணும், பெண் எப்படி நடக்கணும், ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் சோகமாக இருக்கக்கூடாது, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தான் எல்லாரும் திருமணம் பண்ணி வைக்கிறார்கள். அப்போ மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று மார்க்க என்ன செய்யுதுன்ற அறிவுரைகளை சொல்லு. அந்த வகையில் முதல்ல பெண்களுக்கு இஸ்லாம் என்ன அறிவுரையெல்லாம் சொல்லுது அதை நம்ம பார்ப்போம். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், திருமணம் பண்ணுவதற்கு காரணமே குழந்தைகளை பெற்றெடுப்பதும் கணவனை வந்து ஒரு மகிழ்ச்சி படுத்துவதும் இதுதான் திருமணத்தினுடைய முக்கியமான நோக்கமே. ஒருத்தன் தவறான வழியில் இந்த இன்பத்தை அடைந்து விடாமல் அவளுக்குண்டு ஒரு மனைவி அல்ல ஹலாலாக்குங்கிறான். இப்போ ஹலாலாக இருக்கிற அந்த மனைவிட்ட அவனுக்கு வந்து தேவைகள் நிறைவேற வேண்டும், அவன் மகிழ்ச்சி அடைகிற வகையில் அவள் வந்து அவனுடைய தேவையை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இதில் பல பெண்கள் என்ன செய்கிறாங்கன்ட்டா கோட்டை விடுகிறார்கள், சோம்பேறித்தனத்தினால அல்லது கணவன் மேலே உள்ள கோபத்தினால அவங்களுக்கு இல்லற தேவை இருக்கும். ஆனால் கணவன் வந்து ஏதாவது ஒரு கண்டித்தால் அல்லது ஏதாவது குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அவங்க என்ன செய்கிறான்ட்டா, நம்மகிட்ட தானே இருக்குது சாவி, நம்ம தானே நம்ம நினைச்சா தானே இவர் ஒரு சந்தோஷத்தை பெற முடியும் அப்படின்ட்டு அது கணவனுடைய பலவீனத்தை புரிந்து கொண்டு கணவனை இதை வைத்து அடிமையாக்கலாம்னு செய்கிறாங்க. நிறைய பெண்கள் வந்து கணவனை இந்த விஷயத்தில் அவனுடைய நிம்மதியை இழக்க வைக்கிறத நம்ம பார்க்குறோம். நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா தார் ரஜுலு இம்ராத்தஹு இலா ஃபிராஷிஹி ஃபஅபத் அன் தஜிய லானத்துகள் மலாயிக்கத்து ஹத்தா துஸ்பிஹ. கணவன் வந்து மனைவியை அந்த இல்லறத்திற்காக வேண்டி அழைக்கும் பொழுது அவள் மறுத்து இரவு தங்கினாலே ஆனால் விடுகிற வரைக்கும் வானவர்கள் அவளை சபித்து கொண்டே இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. இது ஒரு சாதாரண ஒரு விஷயமா பெண்கள் நினைக்கிறார்கள், ஆனால் இதை வானவர்கள் சபிக்கிற அளவுக்கு ஒரு பாவமான விஷயம். ஏன், நல்லவர்கள் கூட கெட்டு போகிறதுக்கு இதுதான் காரணமாக இருக்கு. நல்லவர்கள் கூட ஒழுக்கமாக வாழ நடப்பான், திருமணம் பண்ணி வாழுவான், இவன் மற்ற பெண்களை நாடுறதுக்கு தவறான முறையில் போகிறதுக்கெல்லாம் இவனுக்கு இங்கே தேவை நிறைவேறாதான் காரணமாக இருக்கும். அதே மாதிரி சில பேர் செய்வாங்க, ஒழுக்கமாக இருப்பார்கள் ஆனால் வந்து அவங்களுக்கு இந்த தேவை நிறைவேறலையா, வேற மாதிரி ஒரு வழிகட்டு போகாவிட்டாலும் நண்பர்களோடு சேர்ந்து இரவுல சுற்றுறது அல்ல இரவு முழுக்க உட்காந்து செல்ஃபோன்லையும் கம்ப்யூட்டர்லையும் தன்னுடைய நேரங்களை செலவிடுறது, இப்படி எல்லாம் வந்து மாறி போகிறதுக்கு என்ன காரணம்னா பெண்கள் தங்களுடைய கடமையை, ஆண் வந்து தன்னை விட்டு போகாத அளவுக்கு, வேற ஒரு பெண்ணை பார்க்காத அளவுக்கு, வேற ஒரு சிந்தனைக்கு வராத அளவுக்கு என்ன செய்யணும், பெண்கள் அவங்கள இந்த வகையில் திருப்திப்படுத்தி கட்டுப்படுத்தணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பெண்களுக்கு அறிவுரையை சொல்கிறாங்க. ஒருத்தர் உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு வந்து மனசெலவில் அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லை, அவங்க வந்து உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் என்ன செய்யலாம், பெண்ணுங்கிற மிஷின் கிடையாது, அவளுடைய அந்த நிலைமையை புரிந்து ஒரு ஆண் நடந்துக்கிறணும். அதே நேரத்தில் நல்லா இருக்கும்போது என் புறக்கணிக்கணும், என் கணவனை வந்து மறுக்கணும். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக இதை கண்டிக்கிறார்கள், வானவர்கள் உங்களை விடியற வரைக்கும் சபிக்கிறார்கள் என்று அதை சொல்கிறதை பார்க்குறோம். அதே மாதிரி சூரியாசனம் எந்த அளவுக்குனால சொல்கிறாங்க, ஒரு கணவன் மனைவியோட சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறான், மனைவி சமயக்கட்டில் முக்கியமான வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் சமயக்கட்டில் இருந்தாலும் கணவன் விரும்பினால் நீங்கள் அவனுடைய தேவை நிறைவேற்ற வேண்டும் என்ற அளவுக்கு ஒரு சூரியாசனம் என்ன செய்கிறாங்க, இந்த இல்லற விஷயத்தில் குறை வைக்கக்கூடாது. குறை வைக்கக்கூடாதுன்னா இது பெண்ணுக்கு மட்டும் சொல்கிற விஷயம் இல்லை, ஆணுக்கும் சொல்கிற விஷயம்தான். இப்போ ஆணும் என்ன செய்யக்கூடாது, நான் வந்து சமூக சேவையில் ஈடுபட போகிறேன், நான் மார்க்கத்தை வந்து மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற வகையில் இந்த கடமையை புறக்கணித்து விட்டு பல ஆண்களும் ஒன்று செய்கிறாங்க. மனைவியினுடைய தேவையை கண்டுகொள்ளாதவர்களாக பல ஆண்களும் இருக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் தப்லீக் ஜமாத்திலே எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்கள் சில பேர் இருப்பார்கள், வெளிநாட்டிலேருந்து அவங்க லீவு கோருவாங்க, வர்றதே ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம்லாம் வருவாங்க, வந்தவுடனே நேராக ஆளை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க.
அங்கிருந்து என்ன செய்யறது, சென்னையில் இறங்குவார், அங்கிருந்து வீட்டுக்கு போய் ஒரு நாள் பார்த்துட்டு வந்துருங்க இப்படின்னு அந்த ஒரு நாளோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் டெல்லி எங்கே, ஹைதராபாத் எங்கன்னு செய்வார், அவர் பாட்டு ஒரு நாட்டுக்கும் சுற்றிக்கிட்டே இருப்பார். அப்போ மார்க்கம்ங்கிற பேரில் இப்படி தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை மீறலாமா? இதை பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்குமே அறிவுரையை சொல்கிறாங்க. அப்துல்லா இப்னு அம்ரு இப்னு அல் ஆஸ் என்ற ஒரு நபித்தோழர், அவர் என்ன செய்கிறார்னா இரவு முழுக்க வந்து வணங்கி கொண்டிருக்கிறார், பகலில் நோன்பு வைக்கிறாரு. இதை பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்விப்பட்டு அவர் நேர ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து நேர அப்துல்லா இப்னு அம்ரு இப்னு அல் ஆஸுடைய வீட்டுக்கு போகிறார்கள். போய் சொல்கிறாங்க, இன்னலி ஜவுஜிக்கு அழைக்க ஹக்கா, உன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குப்பா, உன் கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, உன் விருந்தாளிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, நீ பாட்டு அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை மட்டும் கரெக்டாக பண்ணிவிட்டு இந்த கடமையை புறக்கணித்தால் இதுவும் தான் பாவத்தில் வந்து சேரும் என்று பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. நோன்பு வை, ஒரு நாள் நோன்பு வை, ஒரு நாள் நோன்பு வைக்காம இரு, உபரியான நபிலான நோன்பு டெய்லி நோன்பு வைக்கிறார். இப்போ நபிலான நோன்பு வைப்பதாக இருந்தால் ஒரு நாள் வை, ஒரு நாள் வைக்காம இரு. மனைவின் இருக்கிறாளே இல்லையா, அவருடைய உணர்ச்சியை தேவையை புரிஞ்சுக்கணுமா இல்லையா? வெறும் ஒரு ஜடம் இல்லை, இல்லாது உயிரற்ற ஒரு பொருள் இல்லை, இல்லை உயிருள்ள பொருள் தானே. அப்போ அவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடாதுன்னு செய்கிறாங்க. வணக்க வழிபாடை காரணம் காட்டி கூட, மார்க்க விஷயம்னு அதை காரணம் காட்டி கூட அவங்களுடைய அந்த உணர்ச்சியை வந்து மதிக்காமல் இருக்கக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஆண்களுக்கும் அறிவுரையாக சொல்கிறாங்க, பெண்களுக்கும் அறிவுரையாக சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு முழுமையான சந்தோஷத்தை அடையாத காரணத்தினால தான் என்ன செய்கிறாங்கன்ட்டு சில பேர் என்ன செய்கிறான், அவன் வேறு மாதிரி ரெண்டாவது திருமணம் பண்ணலாம்லாம் யோசிப்பாக இருக்குது. இதெல்லாம் ஒரு காரணமாக அமையதில்ல. சில பேர் தலாக்குன்னு வந்து நிற்பான், கல்யாணம் பண்ணி கொஞ்ச காலத்திலேயே எனக்கு வாகரத்து பண்ணணும், ஏண்டா வாகரத்து பண்ணணும், சோறாக்க தெரியலை, குழம்பைக்க தெரியலைனுமா, அதெல்லாம் காரணமாக இருக்காது. நல்லா விசாரித்து பார்த்தால் அவன் எதுக்கு கல்யாணம் பண்ணான்னு அந்த தேவை நிறைவேறி இருக்காது. அப்போ தனக்கு சந்தோஷம் கிடைக்கல உடனே இது எதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி, நம்ம எதுக்கு பாவத்தை செய்ய, வேறு மாதிரி நம்ம எதுக்கு சிந்திக்கணும்னு செய்யறோம், பேசாமல் ஆளை விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கெல்லாம் வர்றதுக்கு என்ன காரணம்? இந்த இல்லற விஷயத்தில் பெண்கள் வந்து அந்த ஆண்களை மறுக்கிறது தான் காரணம். நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவன் விஷயத்தில் இந்த விஷயத்தில் குறை வைக்கக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இதை அறிவுறுத்துறாங்க. எந்த அளவுக்குலாம் சொல்கிறாங்க, ஒரு பெண்மணி நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வர்றாங்க, ஏதோ கேள்வி கேட்கறதுக்காக வேண்டியோ வேறு ஏதோ ஒரு தேவையை கேட்பதற்காக வேண்டியோ வந்திருக்கிறார்கள். அவங்களுடைய வேலை முடிஞ்சு அவங்க கிளம்புற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை விசாரிக்கிறாங்க, ஏமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆ ஆயிடுச்சு. உன் கணவன்ட்ட நீ எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உங்களுக்கு உங்கள் கணவர் மூலமாக ஏதாவது செய்தி தெரிஞ்சிருக்கும், அவங்க அக்கம் பக்கத்தில் உள்ள ஆளுகளால் ஏதாவது செய்தி தெரிஞ்சிருக்கும். ரசூலுல்லாஹி தெரிஞ்சதை செய்கிறாங்க, இதை விசாரிக்கிறார்கள், உன் கணவர்கிட்ட நீ எப்படி நடக்கிற? அந்த பெண்மணி சொல்கிறாங்க, எல்லா விடுத்து தூதுறேன், நான் வந்து எனக்கு முடியலைண்டா தவிர அவருக்கு எந்த குறையும் நான் வைக்கலை, வைக்க மாட்டேன் இப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, ஃபந்தூரி ஐன அந்தி மினு, நீ அவர்கிட்ட எப்படி நடந்துக்கிறங்கிறத கொஞ்சம் கவனித்து பார்த்துக்க. ஏனென்று சொன்னால் இப்போ இன்னமாகுவ ஜென்ன துக்கிவன் ஆருக்கி, அவர் தான் உன்னுடைய சொர்க்கமும் உன்னுடைய நரகம். இன்னொன்று செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி சொல்லும், நீ சொர்க்கம் போகிறதுக்கும் கணவன்கிட்ட எப்படி நடக்கிறங்கிறது தான் சொர்க்கத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும். நீ நரகம் போகிறதுக்கும் எது காரணமாக இருக்கும்? கணவனுக்கு நீ துரோகம் பண்ணுற, கணவனுக்கு வந்து கட்டுப்பட்டு நடக்கலை, கணவனை மகிழ்ச்சிப்படுத்தலை, கணவனை டார்ச்சர் பண்ணுறேன்னா இது உன்னை கொண்டு போய் நரகத்தில் சேர்த்து விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பெண்கள் செய்ய வேண்டும்னு செய்கிறாங்க. இது உங்களை சொர்க்கத்து கொண்டு போகக்கூடிய அளவுக்கு நன்மையான காரியம் குடும்ப வாழ்க்கை நடத்துறது. அந்த மாதிரி கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கலன்னு சொன்னால் அதுவே நரகத்துக்கு போகிறது காரணமாக அமைந்து விடும் என்று இதை ரசூலுல்லாஹி அவங்க சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் என்ன செய்யணும், கணவனை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் பெண்கள் நடந்து கொள்ளணும். அந்த மாதிரி வந்து கணவனை பொறுத்த வரைக்கும் மார்க் என்ன சொல்லணும்னு கேட்டால், அர் ரிஜாலு கவ்வாமூன் அல நிசா பிமா ஃபல்லல்லாஹு பாலஹும் அலா பாலிம் வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். ஒரு குடும்பத்தில் வந்து ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறான். குடும்பத்தில் ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா யார் நிர்வாகம் பண்ணுறது? ரெண்டு பேருமே நிர்வாகின்றா அந்த குடும்பத்தை குடும்பம் உருப்படாது. யார் சொல்கிறத கேட்குறேன்னு ஒரு பேச்சு வரும்பொழுது ஒரு ஆள் சொல்கிறதும் கேட்கணும். அப்போ தான் எந்த முடிவும் எடுக்க முடியும். ஒரு ஜவுளி கடைக்கு போகிறதா இல்லையா, நகை வாங்குறதா இல்லையா, ஒரு குறிப்பிட்ட பொருள் வாங்கணுமா இல்லையா, அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை செய்யுது, ரெண்டு கருத்து வருது. அப்போ யார் சொல்கிறத கட்டுப்பட்டு நடக்கணும்? ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறான். இல்லை எதனால், பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வகையில் ஆண்களுக்கு அடுத்த நிலையில் தான் இருக்கிறாங்க. ஆண்கள் தான் பெண்களை விட சிறந்து விளங்குகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
விஞ்ஞான ரீதியாக கூட என்ன செய்கிறாங்க, அந்த ஆண்களுடைய அந்த மூளையினுடைய அமைப்பு, மூளையினுடைய செட்டப்பு, பெண்களுடைய அந்த மூளையினுடைய அமைப்பு, இதையெல்லாம் கணக்கு பண்ணி ஆண் தான் வந்து ஒரு படி கூட இருக்கிறான், பெண்ணை விட ஒரு படி கூட அந்த நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமையாட்டம் இருக்குது, ஆண்ட தான் இருக்குதுன்னு அறிவுபூர்வமாக கூட விஞ்ஞானிகள் கூட என்ன செய்கிறாங்க, ஒரு பெண் ஆண் இந்த ரெண்டு பேரில் ஆண் தான் சிறந்தவன் என்று விஞ்ஞான ரீதியாக கூட கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், பெண்களை விட ஆண்கள் ஒரு வகையில் உயர்ந்திருக்கிறார்கள். வாபிமா அன்பக்கும் இன் அம்பாலியும், தங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து செலவு பண்ணக்கூடியவர்களாகவும் ஆண்கள் தான் இருக்கிறார்கள். நீங்கள் பாட்டு எதை விரும்பலாம், எதை கேட்கலாம், செலவு பண்ணுற அவனைத்தான இருக்கிறான். அப்போ அவன் தான் ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் செய்கிறான், இதை சொல்லி காட்டலாம். அப்போ இதை வந்து என்ன செய்கிறாங்க, நிறைய பெண்கள் வந்து தவறாக விளங்கி கொண்டு ஒரு ஆண் சொல்கிற குடும்பத்தில் அவர் சொல்கிற நம்ம கேட்கணுமா, இப்படி என்ன செய்கிறாங்க, கணவனை நமக்கு அடிமையாக்கணும்னு நினைக்கிறார்களே தவிர அவர் தான் நமக்கு ஒரு எஜமானங்கிற நிலைமையில் இருக்கிறார், அவருக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்கணும். இப்படி கட்டுப்பட்டு நடக்கிறது ஒரு அடிமைத்தனமும் கிடையாது. ஒரு தாய் சொல்கிறத புள்ள கேட்ட அடிமைத்தனமா, ஒரு முதலாளி சொல்கிறத வந்து வேலைக்காரன் கேட்ட அடிமைத்தனமா, இது வந்து அடிமைத்தனம் கிடையாது. ஒரு நாட்டில் ஒரு சட்டம் போடுகிறார்கள், ஒரு ஆட்சித்தலைவர் சட்டம் போடுறாங்க, அதுக்கு மக்கள் கட்டுப்பட்டு நடக்கிறாங்கன்னா எல்லாரும் அடிமைகளா, இது அடிமை கிடையாது. யார்கிட்ட நிர்வாகம் இருக்கிறது, யார் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள், யார்கிட்ட அதிகாரம் இருக்குதுங்கிற ஒரு மேட்ரு. அப்போ அந்த வகையில் இப்போ ஒரு ஹோட்டல் இருக்குது, அதில் வந்து போய் கேட்குறோம், யார் இங்கே முதலாளி, யார், எல்லாருமே முதலாளி தான், இப்படின்னா உருப்பிடுமாது, ஒரு ஆள் தான் முதலாளியாக இருக்க முடியும். ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, தலைமாசிரியர் யார், எல்லாமே இங்கே தலைமாசிரியர் தான், எல்லாமே முதல்வர் தான். அப்படின்னா இப்போ யார் கண்ட்ரோல் பண்ணுறது, யார் பேச்சு கேட்குறது, எப்படி ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் எப்படி முடிவெடுக்கிற, அடிச்சுக்கிட்டு நிற்பாங்க எல்லாரும். அப்போ ஒரு ஆள் தான் நிர்வாகம் பண்ணது, யார் தான், ஆண் தான் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான். அதனால் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். ஒரு விஷயத்தில் கணவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்றால் அதுக்கு என்ன செய்யணும், கட்டுப்பட்டு நடக்கணும். அதே மாதிரி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்குலாம் இதை சொல்லி காட்டுறாங்க, ஒருத்தர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு சகாபி வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வந்து உங்கள் காலில் விழுகலாமாண்டு அனுமதி கேட்கிறார். பல தலைவர்களையும் நான் பார்த்தேன், அந்த சமுதாயத்தில் உள்ள ஆன்மீக தலைவர்களுக்கெல்லாம் மக்கள் காலில் விழுந்து வணங்குகிறார்கள், உங்கள் காலில் நாங்கள் விழுகட்டுமா? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லவ் குந்து ஆமுர் அஹதன் நான் யஸ்துதலி அஹதின் லா அமர்துல் மரஅத்தான் தஸ்துதலி ஜௌஜிஹா. ஒரு ஆள் காலில் ஒரு ஆள் விழலாம் என்று இருந்தால் கணவன் காலில் மனைவி விழலாம்னு அனுமதிச்சிருப்பேன், அதுவே கூடாது. நான் மூத்தா போன பிறகு என் கபூரில் வந்து சஜிதா பண்ணுவியா, இல்லை பண்ண மாட்டேன். அந்த மாதிரி தான் உயிரோடு இருக்கும்போது என் காலில் நீ விழுகிறது என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. என் காலில் நீ விழக்கூடாது, யாரும் யார் காலை விழக்கூடாது, சஜிதா என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அப்படின்றத சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒருவேளை ஒரு ஆள் காலில் விழுகலாம்னு சொல்றதா இருந்தா அதுக்கு தகுதி படைச்சவர் யாரு, ஒரு கணவன் தான். அதை கூட நான் தடுத்துட்டேன் என்று திருமணார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னா, இப்போ கணவனுக்கு வந்து கட்டுப்பாடு நடக்கிறது எந்த அளவுக்கு முக்கியங்கிறது செய்யுது விளங்குது. இன்னும் சொல்ல போனால் கணவன் கிடைத்திருப்பது என்பது ஒரு பாக்கியமாக நினைக்கணும். ஏன்னா ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது நம்ம வாழக்கூடிய காலத்தில் ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டமான விஷயமா இருக்குது. தாப்பினார் என்ன செய்கிறாரு, தாப்பினாரும் தாயும் பிள்ளை வயசுக்கு வந்ததுலேருந்து மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி மாப்பிள்ளை தேட ஆரம்பித்து பல இடங்களில் பார்த்து ஒரு வழியான செய்கிறாங்க, எங்கே வர சில கம்மியாக இருக்கிறது, அந்த மாதிரி எங்கே நல்ல மாப்பிள்ளையாக இருக்கிறாரு, இப்படிலாம் பல வகையில் சிந்திச்சு ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து கொடுக்குறார்கள். மாப்பிள்ளை பார்த்து வச்சா இவங்க சர்வசாதாரணமான செய்கிறது, அவரை மீறுறது, கட்டுப்பட்டு மறுக்கிறது, இல்லாட்டி எனக்கு வாழ்க்கையை வேணாங்கிற சர்வசாதாரணமாக தூக்கி போட்டு வந்து விடுகிறார்கள். இப்போ இந்த வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு நம்ம தாப்பினார் எவ்வளோ முயற்சி பண்ணார், தாய் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அண்ணன் தம்பி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இதெல்லாம் எதையும் பார்க்காம செய்கிறது. வாழ்க்கையை வந்து சர்வசாதாரணமாக நினைத்து, வாழ்க்கையினுடைய அர்த்தம் புரியாமல், வாழ்க்கையினுடைய அவசியம் புரியாமல், எனக்கு தேவை காசு என்ன நினைக்கிறாங்க, எனக்கு வந்து நீ காசு அனுப்பினா போதும். நிறைய பெண்கள் அப்படிலாம் நினைக்கிறார்கள். சில ஊர்களில் பெண்ணு வந்து என்ன செய்வாங்க, அவங்க அம்மா வீட்டில் இருப்பாங்க, இருந்து கொண்டு எனக்கு நீ காசு அனுப்பு, மாதம் மாதம் செலவுக்கு பண்ண அனுப்பு, இப்படின்னு செலவுக்கு பணத்தை வாங்கி கொண்டு என்ன எதுவும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நான் என் இஷ்டப்படி நடப்பேன்லாம் சொல்கிறத பார்க்குறோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, இதெல்லாம் கணவன் கிடைத்தது ஒரு பாக்கியம்னு அப்படி சொல்கிறாங்க. அவர் காலில் விழுந்து கிடக்க வேண்டிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு அடிமை கிடைச்சிருக்கா இல்லையா, அவர் தான் எஜமானர். ஆனால் எப்படி இருக்கிறார் அவர், அவர் யாரோ ஒரு ஆள், அவருக்கு இவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. திருமணத்தின் மூலமாக ஒரு உறவு ஏற்படுகிறது, அதனால் அவர் என்ன செய்கிறார், மனைவிக்காமல் உழைக்கிறார். அம்மாவுக்கு அவ்வளோ வச்சுருக்க மாட்டான், அத்தாவுக்கு அவ்வளோ வச்சுருக்க மாட்டான், அவனுடைய அக்கா தங்கச்சிக்காக வேண்டி உழைச்சிருக்க மாட்டான். கல்யாணம் பண்ண பிறகு ஒரு பொறுப்பு வந்து மனைவிக்காக வேண்டி உழைக்கிறானா இல்லையா, அந்த பிள்ளைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறானா இல்லையா. அப்போ இப்படிப்பட்ட ஒருத்தன் அவன் தான் நமக்கு துணி வாங்கி தர்றான், அவன் தான் சாப்பாடு வாங்கி தர்றான், அவன் தான் இருக்க இடம் கொடுக்குறான், எல்லா வகையிலையும்
எந்த தேவையையும் ஒரு பெண்ணு திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய அண்ணன் தம்பிகிட்டையோ தன்னுடைய சொந்தக்காரர்கள்ட்டையோ தன்னுடைய தாய் தப்பினார்ட்டையோ கேட்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு எல்லா தேவைக்கும் பொருட்படுத்துக்கிறானா இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆள் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்று நன்றி செலுத்தி அவருக்கு கட்டுப்படுறதுக்கு பதிலாக கணவன்மார்களை தூக்கி எறியக்கூடிய கணவன்மார்களுக்கு கட்டுப்படாமல் நடக்கிற பெண்களை பார்க்குறோம். ரசூல் ஹாசன் என்ன செய்கிறாங்க இந்த விஷயத்தில் வந்து கணவனுக்கு ஒரு பெண் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று பெண்களுக்கு அறிவுறுத்துகிறார்கள். அதே மாதிரி கணவனை பொறுத்த வரைக்கும் பல குடும்பங்களில் கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் நல்ல புரிந்துணர்வு இருக்காது, நிறைய அடிக்கடி சண்டைகள்லாம் வரும். இந்த மாதிரி சண்டையெல்லாம் வர்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், ஒரு கணவனுடைய அன்பை பெற்றவளாக நம்ம இருக்க வேண்டுமேனால் பெண் எப்படி இருக்கணுங்கிறத பெண்கள் விளங்காமல் இருக்கிறாங்க. அதையெல்லாம் பெற்றோர்கள் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, அதையெல்லாம் எல்லா விஷயத்தையும் சொல்லித்தர மாட்டார்கள். ஏன்னா இந்த பிள்ளை திருமணம் பண்ண பிறகு தான் எப்படி நடக்கும் என்று அவங்கள நம்ம ஓரளவுக்கு ஒரு கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிற முடியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டில் எல்லாத்தையும் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியும். அப்போ திருமணத்திற்கு பிறகு கணவனுடைய அன்பை பெறுவதாக இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு மனைவியை பொறுத்த வரைக்கும் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், வமின் ஆயாத்திஹி அன் கலக்கலக்கும் மின் அன்புசிக்கும் அசுவாஜன்லி தஸ்குனு இலையாவ ஜால பைனக்கும் அவத்தத்தம் உரகமா. உங்களில் இருந்து அல்லாஹ் செய்கிறான் உங்களுக்கு வந்து துணைகளை ஏற்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ் அறங்கள் நோக்கி சொல்கிறான், உங்களிலிருந்து உங்களுக்கு அல்லாஹ் ஒரு துணை ஏற்படுத்தியிருக்கிறான். எதுக்காக வேண்டி? நீங்கள் அந்த துணை இடத்துல அந்த பெண்களிடத்தில் மன அமைதி பெறுவதற்காக. ஒரு பெண்ணை ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறான்ட்டா அந்த பெண்ணிட்ட தான் மன அமைதி கிடைக்கும். ஏன்னா அந்த இல்லறத்தின் மூலமாக அவனுக்கு என்ன செய்யும்? இல்லறம் மட்டும் இல்லை, மனைவியினுடைய சிரிப்பு, அவளுடைய பேச்சு, அந்த நடவடிக்கைகள், இதில் எல்லாம் ஒருத்தர் என்ன செய்யணும்னா மன நிம்மதியை பெறுவான். வெளியே கம்பெனியில் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கும், வேலை பார்க்குற இடத்துல பல கஷ்டங்களை அனுபவிப்பான், ஒரு பொது வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை அனுபவிப்பான். வீட்டுக்கு வந்து மனைவியை பார்த்த உடனே எல்லாத்தையும் மறக்கிற அளவுக்கு மனைவி இருக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு மன அமைதியை பெறுவதற்கு தான் உங்களிலிருந்து உங்களுக்கு கல்யாணம் செய்கிறான், பெண்களை படைத்திருக்கிறான். பெண் இல்லாட்டி ஆண் மெண்டலாயிருவான். ஒரு பெண்ணை மட்டும் அல்லாஹ் படைக்கிறான்டா ஆண் வந்து ஒரு மனுஷன் அறமட முடியுமா? அப்போ உங்களுக்கு மன அமைதி பெறுவதற்காகத்தான் ஒரு துணை ஏற்படுத்தியிருக்கிறேன், உங்களுக்கு மத்தியில் அன்பையும் இரக்கத்தையும் பாசத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறேன். இன்னபி தாலிக்கல் ஆயாத்தில் கௌமிய தஃபக்கரூன், சிந்திக்கிற மக்களுக்கு இதில் நிறைய படிப்பினைகள் இருக்கிறது என்று அப்படி அல்லாஹ் சொல்கிறான்டா. கணவனுக்கு மன அமைதி தரக்கூடியவர்களாக பெண்கள் இருக்கணும் இப்படிங்கிறான். ஆனால் நிறைய பெண்கள் செய்கிறாங்க, கணவனுடைய மன அமைதி கெடுப்பவர்களாக தான் இருக்கிறாங்க. பார்த்தாலும் பயப்படுறான், மனைவியை பார்த்தாலும் என்ன செய்கிறான், பயப்படுறாங்க பல பேர். ஒரு பள்ளிக்கூடத்தில் கூட என்ன செஞ்சுருக்கிறாங்கன்ட்டு அந்த போட்டி வச்சுருக்கிறாங்க, பல போட்டி வைக்கிறாங்க இப்போலாம். அப்போ பத்திரகாளி வேஷம் போட்டு வரணும்னு போட்டி வச்சுருக்குறாங்க. எல்லா தாய்மார்களும் என்ன செய்யணும், பத்திரகாளி வேஷம் போட்டு வரணும். இது ஒரு பொம்பளை அந்த மாதிரி பத்திரகாளி வேஷம் போட்டு போயிருக்குது, பயங்கரமான மேக்கப் பண்ணி நிறைய செலவு பண்ணி போனால் ஆள் ஃபெயில் ஆயிடுச்சு, போட்டியில் ஜெயிக்கலை. உன்னை கணவன்ட்ட வந்து ரொம்ப கொலைப்பட்டு சொல்லியிருக்கு, இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு காசு பண்ண செலவழித்து மேக்கப் பண்ணி அதுக்குன்னு பல மணி நேரத்தை செலவழித்து போய் இந்த மாதிரி நமக்கு பரிசு கிடைக்கலையே, அவன் சொல்லியிருக்கிறான் நீ எதுக்கு மேக்கப் போட்டேன், மேக்கப் பண்ண சும்மா போயிருந்தீங்கன்னா உனக்கு அந்த பரிசு கிடச்சிருக்கு அப்படின்ட்டுருக்கான். அவள் பார்த்தாலே பத்திரக்காளி மாதிரி இருக்கு அவனுக்கு, மனைவியை பார்த்தாலே ஒரு சிரிக்க முடியலை, ஒரு பேச முடியலை. அந்த மாதிரி பல கணவன்மார்களுக்கு அப்படி ஒன்று செய்கிறாங்க, மனைவிமார்கள் வந்து நொந்து போய் சொல்கிறான் கல்யாணம் பண்ண பிறகு எப்படிங்க இருக்கு வாழ்க்கை, 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது என்னத்தை அப்படிங்கலாம், என்னத்தை கல்யாணம் பண்ணி ஏன்னா 3 வருஷத்தில் இப்படி சொல்லிட்டா அப்புறம் 50 வருஷத்தில் இப்படி சொல்லுவேன், 40 வருஷத்தில் இப்படி சொல்லுவேன் அப்படின்னா அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, ஒரு மன அமைதியை தருவதற்கு பதிலாக மன அமைதியை கெடுக்கிறத பார்க்குறோம். இதை வந்து என்ன செய்யணும், பெண்கள் வந்து கணவனை மகிழ்விக்கக்கூடிய அளவுக்கு அவங்க நடந்து கொள்ளணும். இதெல்லாம் கணவனை மகிழ்விக்கும். மெயினாக வந்து ஒரு மனுஷன் எல்லா மனுஷனுமே எதுக்கு அடிமைன்னு கேட்டால் சாப்பாட்டுக்கு அடிமை. நல்ல ருசியான உணவு கிடைச்சின்னு வைங்க, சில பேர் அதுக்குன்னு கல்யாணம் பண்ணுவான். கல்யாணம் பண்ணுறது அம்மா சாப்பாடு சாப்பிட்டு நொந்து போயிட்டோம், வயசாக கொஞ்சம் டேஸ்ட்டு குறையதுன்னு செய்ய அவனுக்கு, அந்த உணவு மேலே கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டு குறைஞ்ச உடனே ஏதோ கல்யாணம் பண்ணி வர்ற பெண்ணு செய்வா நல்லா சமைத்து தருவான்னு அப்படியெல்லாம் வந்து நினச்சி கல்யாணம் பண்ணுவார்கள். அப்போ இதில் வந்து என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரி கணவனுக்கு நல்லா சமைத்து கொடுத்து அப்படி கணவனுடைய அன்பை பெறணும். ஹதிஜார்லில் அவங்களுடைய வாழ்க்கையை கூட நம்ம பார்க்குறோம். ஆயிஷா நாயகம் அவங்க சொல்கிறாங்க, மாஹிர்த்து அலா அஹதி மின் நிசாயி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஹிர்த்து அலா ஹதிஜா, ஹதிஜா அவர்கள் மீது நான் பொறாமைப்பட்டது போல ரோசப்பட்டது போல நபி ஸல்லல்லாஹுடைய மனைவிமார்களில் யார் மேலேயும் நான் ரோசப்பட்டது கிடையாது. அவ்வளவு என்ன செய்கிறாங்கன்னா ஹதிஜா ரலி அல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அளவு கூட தான் அனுபவிச்சிருக்கிறாங்க. எப்போ அளவு கூட தான் அனுபவிச்சிருக்கிறாங்க, மூத்த போன பிறகு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு இருக்கும்போது அன்பு காட்டினாங்க,
மூத்தா போன பிறகும் ஒரு இறந்து போனத்தினுடைய மனைவியை நினைக்கிறார்கள், அனுபவிக்கிறார்கள், அவங்கள பத்தி பேசும்போது மகிழ்ச்சி அடைகிறார்கள். அவங்களுடைய தங்கச்சி வந்தால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, அவங்க குரலை கட்ட உடனே ஹதீஜா வந்துட்டாங்களான்னு நிந்திரிச்சு நிக்கிறாங்க. அப்ப இப்படி அன்பு காட்டுறதா இருந்தா அவங்க எப்படி நடந்திருப்பாங்க? கணவனுடைய அன்பை பெற்றவர்களாக எப்படி நடந்திருக்கணும்? ஆயிஷா நாயகம் சொல்றாங்க, ஒரு தடவை என்ன செய்யறாங்க, அவங்களுடைய சகோதரி ஹாலா அவர்கள் வந்து வீட்டுக்குள்ள வர்றாங்க. வந்த உடனே அவங்க சத்தம் கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஹதீஜா வந்துட்டாங்களான்னு செய்யறாங்க. ஹதீஜா மூத்தாயிட்டாங்க, ஹதீஜான்னு இப்படி எந்திரிக்கிறாங்க ரசூலுல்லாஹி. அப்ப ஆயிஷா நாயகம் சொல்றாங்க, மா தகுரு மின் அஜூசின் மின் அஜாயிசு குரைஷின் ஹம்ரா சதுகைனி ஹலக்கத்து ஃபி தஹ்ரி கதா அபுதலக்கல்லாஹு கைரம் மின்ஹா. அல்லாஹ் உங்களுக்கு ஹதீஜா கூட இவ்வளோ சிறந்த பெண்களை, சிறந்த மனைமார்களை கொடுத்துருக்குறான், கன்னி பெண்களை கொடுத்துருக்குறான். இங்கே இன்னும் காலத்தால் அழிந்து விட்ட பற்கள் விழுந்து போன ஒரு கிழவியை பெண் நினச்சிருக்கிறீங்களே, இப்படி என்ன செய்கிறாங்க ரசூலுல்லாஹி அவங்கள்ட்ட ரொம்ப ஒரு உரிமையோட. என்ன அந்த இடத்த தான் அடைய முடியலையில, அந்த இடத்த ஹதீஜா அவருடைய இடத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மனைவியும் அடையலை. அதனால தான் ஆயிஷா என்ன செய்கிறாங்க, அவங்க மேலே நான் அந்த அளவுக்கு பொறாமப்பட்டேன் என்று அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு மெயின் காரணம் என்னென்னு கேட்டால், நிறைய காரணம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களே என்றால் கணவன் என்ன கொள்கைகள் இருக்கிறாங்களோ அந்த கொள்கை என்ன செய்கிறாங்க, அவங்களும் பயணிக்கிறார்கள். கணவனுடைய கொள்கை வளர்வதற்காக வேண்டி தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு பண்ணுகிறார்கள். அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹி அவர்கள் வந்து அவங்க ஒரு கட்டத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மக்களுடைய பழதெய்வ வழிபாடையெல்லாம் பார்த்து வெறுத்து போய் பக்கத்தில் இருக்கிற ஹிரா என்ற ஒரு குகையில் போய் அவங்க தனித்து இறைவனை வழிபடுகிறார்கள். கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறான், இந்த கல் மண் கழுத பூ இதெல்லாம் கடவுளாக இருக்க முடியாது அப்படின்னு இதெல்லாம் பார்த்து வெறுத்து போய் நிர்வாணமாக வழிபடுறான். ஒருத்தனை ஒருத்தன் அடிச்சிக்கிறான், பொருளாதாரத்தை புடுங்குறான், பக்கத்து வீட்டுக்காரங்க துன்பம் கொடுக்குறான். இதெல்லாம் நமக்கு பிடிக்கலன்னு செய்கிறாங்க ரசூலுல்லாஹி சொல்லும் போய் ஹிரா என்ற குகையில் போய் தனித்து தவம் இருக்கிறார்கள். அப்போ அது இஸ்லாத்தில் பின்னாடி தடுக்கப்படுச்சுன்னு வைங்க. இந்த மாதிரி பெருமானார் சதலா அவர் இஸ்லாம் இஸ்லாத்திற்கு முன்னாடி இப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய மனைவி ஹதீஜா நாயகம் தான் செய்வாங்கட்டா, பெருமானார் சதலா அவர் அவர்களுக்கு உணவு சமைத்து கொண்டு போய் கொடுப்பாங்க. அல்ல சில நேரம் ரசூலுல்லாஹி அவங்க என்ன செய்வாங்க, வீட்டுக்கு வந்து உணவு தேவையான உணவை எடுத்துக்கொண்டு அவங்க அந்த ஹிரா கோயிலுக்கு திரும்ப போவார்கள். அப்போ இப்படி பெருமானார் சதலா அலி அவர்கள் வந்து இறைவனை வழிபட வேண்டும் என்று போகக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு நல்ல முறையில் உணவு சமைத்து தன்னுடைய கணவனுக்கு என்ன செய்கிறாங்க, சேவை செய்கிறார்கள். அப்போ இப்படி கணவனுக்கு பிடித்தமான உணவுகளை எதுன்னு பார்த்து அப்படி ஒரு பெண் கணவனை மகிழ்வித்தால் அது கணவனுக்கும் மனைவிக்கு மத்தியில் ஒரு அன்பை ஏற்படுத்தும். என்னதான் வெளியே போனாலும் செய்வோம், என் மனைவி ஆக்கிற சாப்பிடமா இருக்காது அப்படின்னு வீட்டுக்கு ஓடி வந்துடுவான். ஆனால் அந்த மாதிரி ஒரு சமைக்க தெரிஞ்சவர்களா பெண்கள் இருக்கிறாங்களா இல்லாமல் திருமணத்துக்கு பிறகு தான் தெரிஞ்சுக்கிறது. ஒரு வேலையில் சேர்ந்துட்டு வேலை தெரிஞ்சுக்கிற மாதிரி, ஒரு வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த வேலை தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அதில் பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க, பிள்ளை வேலையை பார்க்க விடுறது இல்லை, அதெல்லாம் வந்த பண்ண தெரியாது. அல்ல தாய் வேலை பார்க்க விட்டால் கூட தப்புன என்ன செய்கிறது, என் பிள்ளை வேலை வாங்குற வேலை வச்சுக்கிறாரு, ஏதாந்தான் நீ பாரு நீ உன்னே நான் கல்யாணம் பண்ணேன் இப்படின்னு சமய கட்டு பக்கமாக அந்த பிள்ளை போகிறது இல்லை. கடைசியில் கல்யாணம் பண்ண உடனே மாப்பிள்ளை கேட்பார், என்னம்மா உனக்கு சமைக்க தெரியுமா, நிறைய இந்த மாதிரி எங்கள் அம்மா சாப்பாடு சாப்பிட்டு வந்து போயிருக்கிறேன், உனக்கு சமைக்க தெரியுமா? இல்லை இனிமேல் தான் பழகணும், இனிமேல் தான் பழகணுமா? அப்போ வந்து எப்படி சாப்பிட்ட, அங்கே வந்து எங்கள் அம்மா ஆக்கி கொடுத்தாங்க, அப்போ இங்கே உங்கள் அம்மா ஆக்கி கொடுப்பாங்க, இப்படி என்ன செய்கிற திருமணத்துக்கு பிறகு தான் பார்த்தா அந்த சமையல், அதுக்கப்புறம் தான் யூடியூப்பை பார்க்க வேண்டியது. ஒவ்வொன்றா பார்த்து எலியை வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்கல்ல, ஏதாவது ஒன்று கணசியமாக எலியை வச்சு செக் பண்ணுவான். அந்த மாதிரி நமக்கு யூடியூப்பை பார்த்து புத்தகத்தை படித்து அதுக்கப்புறம் அவங்க ட்ரைனிங் எடுத்து நம்மளை போட்டு சாவடித்து அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு என்ன செய்வாங்க, கெட்டான செய்கிறது. அது பல நோயாளிகளை கொண்டாதான் டாக்டரு. அந்த மாதிரி பல சாப்பாடை ரெடி பண்ணி ஃபெயிலாக போனாதான் நான் ஓரளவுக்கு சமைக்க தெரிஞ்சுக்கிற முடியும். இப்படி என்ன செய்கிறாங்க, திருமணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் தெரியறதே இல்லை. எவ்வளவோ நேரங்கள் படிக்க வைக்கிறதுக்குன்னு என்ன செய்கிறாங்க, பெண்களுக்கு நாள்களை ஒதுக்குகிறார்கள், வருடத்தை ஒதுக்குகிறார்கள். இந்த மாதிரி ஒரு வருஷம் நீ வேலை பார்க்கணும், ஒரு வருஷம் என்ன செய்யணும், சமையல் தெரிஞ்சுக்க, சைவம் எப்படி ஆக்குறது, அசைவம் எப்படி ஆக்குறது, இதெல்லாம் இன்றைக்கி டிவியில் யூடியூப்பில் இணையதளங்களில் அதெல்லாம் சொல்லித்தருகிறார்கள். எல்லாம் திருமணத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும் அதெல்லாம் பார்த்து ஒரு திருமணத்திற்கு பிறகு கணவனுக்கு வந்து அவன் மகிழ்விக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யணும், அவனுக்கு உணவு சமைத்து கொடுக்கணும். ஆனால் என்ன செய்கிறாங்க, திருமணத்துக்கு பிறகு தான் ஒரு சமைக்க தெரியாத ஆளத்தனை செய்கிறாங்க பெரும்பாலும் வருகிறார்கள். அதில் ஒரு ஜோக்காக கூட சொல்லுவாங்க, ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி இருக்கிறாரு, மனைவி ஹனிமூன் கூட்டு போயிருக்கிறார், ஹனிமூன் கூட்டு கல்யாணம் முடிஞ்சோன்னு ஹனிமூன் கூட்டு போயிருக்கிறாரு, கேட்டுக்கிறார், உங்களுக்கு சமைக்க தெரியுமா? ஆ சமைக்க தெரியும், என்ன தெரியும், உப்புமாக்க தெரியும் அப்படின்னு சரி ஆக்கி கொண்டு போகிட்டுருக்கிறாரு. உப்புமா ஆக்கி அது கொடுத்துருக்கு, சாப்பிட்டுட்டான். காலையில் சாப்பாடு முடிஞ்சு, மதியானத்துக்கு என்ன ஆக்குவே, உப்புமா தான், உப்புமாவா, சரி சாப்பிடுவோம், ஒரு வழியே இல்லை, இப்போ உப்புமா சாப்பிட்டுருக்குறான். நைட்டுக்கு அதே உப்புமா, நொந்து பேணிஞ்சிருக்கிறான், ஆகா இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை எப்படி போயிடுச்சு,
நம்ம போய் கடையிலேயே போய் நல்ல சாப்பாடு சாப்பிடணும், வீட்டில் போய் அம்மா அக்கறை சாப்பிட்டுக்குருவோம் அப்படின்னு கடையில் போய் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பார்த்து நல்ல சிக்கன் இப்போ மட்டன் போய் சாப்பிடணும் போய் உட்காந்துருக்குறான். உட்காந்து பெரிய மெனு கார்டை கொண்டு கொடுத்துருக்குறாங்க, இவனுக்கு ஒன்றும் புரியலை, பார்த்து நினச்சிருக்கிறான் நம்ம ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி இதை கொண்டு வந்துருக்குறான். அவங்க நினைச்சிருக்கிறாங்க அதை பார்த்துட்டு திரும்ப கொண்டுருக்காங்க, உப்புமா தான் கொண்டுருக்காங்க. அடப்பாவில இங்கே வந்து உப்புமாவா, உப்புமாவை கண்டு வெறுத்து போய் மூணு நேரம் உப்புமா சாப்பிட்டு இங்கே வந்து பார்த்தா இங்கே உப்புமாவா இப்படின்னு அடுத்து என்னடா ஆர்டர் பண்ணுற முடிச்சுட்டு வந்துருக்கான். ஒருத்தன் பக்கத்து அந்த பக்கத்து டிராவல் நினைச்சிருக்கிறான், பக்கத்தில் உட்காந்துருக்கான், பக்கத்து சீட்டில் உட்காந்து நல்ல சிக்கனை மட்டுமா சாப்பிட்டு வந்துருக்கிறான். சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலைக்காரனை கூட நினைஞ்சிருக்கிறான், கடையில் அந்த சப்ளையரை பார்த்து ரிப்பீட்ன்றான். ரிப்பீட்னு சொன்னோன்னா இன்னொன்று மட்டன் கோழி அதுன்னு வந்திருக்கு, இப்போ ரிப்பீட்னா இதெல்லாம் தருவாங்க இவ்வளோ இருக்கு அப்படி திரும்ப நினைஞ்சிருக்கிறான். ரிப்பீட்ன்றான் இவன், அவனை கூப்பிட்டு திரும்ப ரெண்டு உப்புமா கொண்டு வச்சுருக்காங்க. அது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் ரெண்டு தடவை உப்புமாவை சாப்பிட்டு நொந்து போய் வந்தான்னா ஜோக்கில் பட்டிமன்றத்தில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி திருமணத்திற்கு பிறகு கூட என்ன செய்கிறாங்கன்னு நிறைய பெண்கள் வந்து அதுக்கப்புறம் தான் சமைக்கவெல்லாம் பழகிறத பார்க்குறோம். அது அதில் கூட என்ன செய்கிறாங்க, அவங்க தனி வீட்டுக்கு வந்த பிறகு தான் எல்லாமே கற்றுக்குருவாங்க. அது வரைக்கும் மாமியை வேலை பார்க்கட்டேன், நம்ம சும்மா துணைக்கு என்ன செய்வோம், ஏதாவது காய்கறி வெட்டி கொடுக்குறது, ஏதாவது பாத்திரங்கள் உறுது, அந்த மாதிரி இருக்கிறாங்களே தவிர கணவனுக்கு வந்து பிடித்த மாதிரி உணவுகளை சமைத்து கொடுக்க வேண்டும் அப்படி நினைக்கிறமா இல்லையா, இதெல்லாம் என்ன செய்யணும்னா கணவனுடைய அன்பை பெற்றுத்தரும். அதே மாதிரி வந்து இஸ்லாமிய மார்க்க நசின்னு கேட்டால் தூய்மையை சொல்லித்தருது. ஒசியா பக்க தஹீர் வர் ருஜி ச பகஜூர், உன்னுடைய ஆடையை தூய்மையாக்கி கொள்ளுங்கள், அசுத்தங்கள்லேருந்து விலகி கொள்ளுங்கள் என்றெல்லாம் எல்லாம் செய்கிறான். தூய்மையை போதிக்கணும் இஸ்லாத்தில் மாதிரி தூய்மையை சொல்லித்தரக்கூடிய ஒரு மார்க்கம் கிடையாது. அப்போ தூய்மையாக ஒரு பெண் இருப்பாளையானால் ஆடை விஷயத்தில் தூய்மையாக இருக்கிறா, அவளுடைய அந்த மேனியை வந்து தூய்மையாக்கி கொள்வதில் அதில் வந்து கரெக்டாக இருக்கிறா, இப்படா இதெல்லாம் கணவன் பார்த்தாலும் இப்படி இருக்கிற மாதிரி இருக்கணும். மனைவியை பார்த்தா செய்யணும், ஒருத்தருக்கு நாட்டம் வர அளவுக்கு ஒரு விருப்பம் வர அளவுக்கு இருக்கணுமா இல்லையா, பார்த்தால் இன்னைக்கு பார்த்தா வெளியே கிளம்பும் போது தான் அந்த டிப்டாப்பாக கிளம்புறது. அதே நேரத்தில் வீட்டுக்குள்ளே இருந்தால் இந்த நைட்டின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, அது இப்போ டேட்டியே மாறிடுச்சு, எல்லாம் பார்த்தா டேல தானே செய்கிறாங்க, அதுவும் பழைய எத்துப்போன் நைட்டு வாங்கின புது நைட்லாம் பீரோவில் கிடக்கும், பழைய எத்துப்போன் நைட்டு தானே செய்கிறது, அஞ்சு வருஷம் ஆனாலும் அந்த நைட்டை விட்றது கிடையாது, அந்த மாதிரி ஒரு நைட்டை போட்டு என்ன செய்கிறது, இதெல்லாம் பார்த்தா கணவனுக்கு எப்படி விருப்பம் வரும், கணவனுக்கு ஒரு அந்யோன்யம் எப்படி கிடைக்கும். அப்போ கணவன் ரசூல்லாசனன்னு சொல்கிறாங்க, இயற்கை மரபுகள் ஐந்துங்கிறாங்க ரசூல்லா, நகம் வெட்டணும், முடி வெட்டணும், இந்த மாதிரி வந்து அக்குள் முடிகளை களையணும், இதெல்லாம் ரசூல்லாசன் அவங்க சொல்கிறாங்கல்ல. இதை இப்ராஹிம் நபி காலத்திலேருந்து அந்த மக்கள் கடைபிடித்த ஒரு சுன்னத்து என்றெல்லாம் ரசூல்லாசன் சொல்கிறாங்க. இப்ராஹிம் நபி கொண்டு வந்த எத்தனையோ கொள்கைகளை அடிப்படை கொள்கைகளை மூத்தாக்கி விட்டு அவர் கற்றுக் கொடுத்த சில சுன்னத்தான விஷயங்களை மட்டும் அந்த மக்கள் கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. அதில் இந்த தூய்மை நகம் வெட்டுறது, இந்த உடலில் உள்ள முடிகளை எல்லாம் அகற்றுவது, இதை பல் துளக்கிறது, என்ன செய்கிறாங்க, மீசையை கத்திரிக்கிறது, இப்படியெல்லாம் அந்த அரபுகள் கடைபிடித்த விஷயம் ரசூலா சொல்கிறாங்க. இப்ராஹிம் நபி காலத்திலேருந்து உயிரோடு இருக்கிற விஷயம் இந்த விஷயம்தான் சொன்னாங்க. அப்போ இதை வந்து எத்தனை நாளைக்குள்ளே செய்யணும், 40 நாளைக்கு மேலே அதிகமாக கூடாது. நீங்கள் வந்து நகத்தை வந்து என்ன செய்யணும், 40 நாளைக்கு உள்ளே வெட்டிடணும், 40 நாளைக்கு உள்ள நகை முடியலாம் என்ன செய்யணும், கலைஞ்சிடணும், அதுக்கு மேலே அதிகமாக கூடாது. உடலில் உள்ள முடியலை கழிவுகள் என்ன செய்யணும், 40 நாளைக்கு மேலே வைத்திருக்கக்கூடாது என்று பெருமான் அரசாசன் சொன்னாங்களே இல்லையா. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு பெண் என்ன செய்யணும், கணவன் பார்க்கும் பொழுது அவனை மகிழ்விக்கக்கூடிய வகையில் அப்படி தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டாலேயானால் இது எவ்வளவு துன்பத்தில் பிரச்சனையில் ஒரு கஷ்டத்தில் மனுஷன் வந்தாலும் ஒரு வறுமையில் இருந்தால் கூட மனைவியை பார்க்கும்போது என்ன செய்வான், அவன் எல்லாத்தையும் மறந்துடுவான். இதையும் என்ன செய்யணும், பெண்கள் வந்து கடைபிடிக்கின்ற சூழ்நாசங்க சொல்கிறாங்க, அலா உகுபிரு கபி ஹைரிம்மா எக்கனி சொல் மறு அசாலிகா, ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வத்தை ஒரு நன்மை உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா, சிறந்த பெண் யார் என்று உங்களுக்கு சொல்லித்தரட்டுமான்னு கேட்டு ரசூல்லாசவங்க சொல்லி காட்டுறாங்க. ஒரு மனிதன் சேர்க்கக்கூடிய செல்வத்தில் மிகச்சிறந்த செல்வம் வந்து ஒரு நல்லொழுக்கம் உள்ள மனைவி தான். இதா நல்லற இலைகா சர்ரத்துகு, அவளை பார்த்தால் இவன் மகிழ்ச்சி அடைவான். இதா அமரகா அத்தாத்து, அவன் கட்டளையிட்டால் அவள் வந்து கட்டுப்படுவாள். இதா காபானுகா ஹபிலத்துகு, அவன் வந்து வெளியூர் சென்று விட்டானே ஆனால் தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வாள் என்று என்ன செய்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லொழுக்கம் உள்ள பெண்ணை பற்றி சொல்கிறாங்க. அப்போ கணவனை வந்து ஆடையில் சிரிப்பில் பேச்சில் எல்லாத்துலேயும் அவங்களோட அவங்கள கவர்ற வகையில் என்ன செய்யணும், பெண்கள் இருக்கணும். அந்த மாதிரி என்ன செய்யணும், கணவனும் வந்து இவர் விரும்புகிற மாதிரி விஷயங்கள் இருக்கிற சில விஷயம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து கணவனுடைய தாய் தப்புனா வர்றாங்க, கணவனுடைய அண்ணன் தம்பி வர்றாங்க, கணவனுடைய அக்கா தங்கச்சி வீட்டுக்கு வர்றாங்க. தன்னுடைய தாய் தகப்பனார் வந்தால், தன்னுடைய அண்ணன் தங்கச்சி வந்தால் எப்படி கவனிப்பார்களோ அந்த மாதிரி என்ன செய்யணும், ஒரு பாரபட்சம் இல்லாமல் கவனிக்கணும். நிறைய குடும்பங்களை பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அத்தா வந்தால் தான் பிரியாணியாக இருக்கும், மட்டனாக இருக்கும், இல்லாட்டி என்ன செய்யறது, அது பிரச்சனை இல்லை நெய்ச்சோறு ஆக்கிடுவோம், எனக்கு வேலை இருக்குது,
நேற்று வேற கடுமையான வேலை துண்டு வைக்க வேண்டிய வேலை இருந்துச்சு, இப்படி நான் செய்கிறதே இவன் பார்ப்பானே இல்லையா, கேட்டால் நேற்று ஒரு மாதிரியாக இருந்துச்சு இன்னைக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ அவங்க அக்கா தங்கச்சி வந்து எந்திரிச்சு போய் கவனிக்கிறது என்ன, ஒரு கூட சேர்ந்து பேசுறது என்ன, இங்கே வந்து ரூமுக்குள்ளே ஓடி போயிடுறான். நம்ம அக்கா தங்கச்சி வந்தால் நம்ம அண்ணன் தம்பி வந்தாலும் செய்கிறா ரூமுக்குள்ளே ஓடி போய் இதெல்லாம் பார்ப்போம். அப்போ இவள் வந்து நம்ம எப்படி நடக்கிறோமோ அந்த மாதிரி நடக்கலை அப்படின்னு நினைக்கும் பொழுது மனைவி மேலே வெறுப்பு ஏற்படுத்தும் செய்யும். அப்போ கணவனுடைய உறவினர்களை தன்னுடைய உறவினராக நினைத்து விழுந்து விழுந்து கவனிச்சான்னு வைங்க, அவங்களுக்கு சேவை செஞ்சான், இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளதான். நான் கணவன் தான் எனக்கு வேணும், கணவனை தவிர கணவனாக வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா, கணவனுடைய தாய் தப்பினார் தான் செய்கிறாங்க பெரும்பாலும் பெண்பாக இருக்கிறார்கள். அவங்க தான் இந்த கணவர் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதா இருக்கட்டும் அல்லது நல்ல வேலை பார்க்குறதா இருக்கட்டும் படிக்கிறதா இருக்கட்டும் எல்லாம் அவங்க தான் பண்ணியிருப்பார்கள். அவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் சேர்ந்து தானே அவர், அப்போ அவர் மட்டும் உலகத்தில் பிறந்து வந்தார், இதை விளங்காமல் செய்கிறாங்க, அவங்களுக்குலாம் நம்ம சேவை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு அப்படி நடக்கிறாங்கல்ல. கணவனுடைய உறவினர்கள் வரும்பொழுது தன்னுடைய உறவினர்கள் மாதிரி அவங்களை கவனித்து கொண்டால் இது வந்து கணவனுக்கு என்ன செய்யும், ஒரு மனைவி மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும், ஒரு நல்ல பெண்ணாக இருக்கிறா, இந்த மாதிரி ஒரு பெண்ணு கிடைக்கிற கஷ்டம் இப்படிங்கிற மாதிரி நடக்கணும். நபிகள்லாஹி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஜாபிர் லீலா அவர்கள் வந்து ஒரு திருமணம் செய்கிறார்கள், திருமணார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விசாரிக்கிறாங்க, ஜாபிர் நீ கல்யாணம் பண்ணியா, கல்யாணம் பண்ணிட்டேன், யாரை கல்யாணம் பண்ணேன், ஒரு விதவை பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க இப்போ ஒரு கன்னி பெண்ணை கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல, நீ அவளோட விளையாடுறதுக்கு உன்னோட விளையாடுறதுக்கு அதனப்போ நல்லா இருந்திருக்கு, ஏன் விதவை பெண்ணை ஏன் தேர்ந்தெடுத்த அப்படின்னு ஒன்று அவர் சொல்கிறாரு, அல்லாஹ் விட்டு தூதுறேன், என்னுடைய தாப்பனார் இறக்குற நேரத்தில் 9 சகோதரிகளை என்கிட்ட விட்டுட்டு போகிறாங்க, என் தாய் வந்து இறக்குற நேரத்தில் 9 சகோதரிகள் எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, இப்போ நான் வந்து ஒரு சின்ன பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் இந்த 9வது 10வது அது வந்து உட்காந்துக்கிறேன், அப்போ இதுகளை யார் கவனிக்கிறது, இவங்களுக்கு தலைவாரி விடணும், இவங்களை குளிக்க வைக்கணும், இவங்களுக்குள்ள தேவை இவங்களை சமைச்சு கொடுக்கணும், இவங்களுக்குள்ள தேவைகள் இருக்குல்ல, இவங்களை பராமரிப்பதற்கு ஒரு விதவை பெண்ணாக இருந்தால் தான் ஒரு பக்குவப்பட்டிருப்பார்கள், ஒரு தாய் அந்தஸ்தில் இருப்பார்கள் என்று என்ன செஞ்சேன், இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னோடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அதை வரவேற்கிறாங்க, நேர்மானத்தை நீ பண்ணது நல்ல காரியம்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, அதை வரவேற்கிறாங்க. இப்போ கல்யாணம் பண்ண உனக்கு தானே வேலை பார்க்கணும், உன் தங்கச்சிகளுக்கு எதுக்கு வேலை பார்க்கணும்னு செய்யலை, ரசூலை கேட்கலை, நீ பண்ண காரியம் சூப்பருங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் போகக்கூடிய நேரத்தில் அந்த குடும்பத்தில் வயசான தாய் தகப்பனார் இருப்பாங்க, வயசான தாய் தகப்பனார் வேலை பார்க்க விட்டு நிறைய பெண்கள் செய்கிறாங்க, மனிதநேயமே இல்லாமல் சைக்கோ மாதிரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா பல குடும்பங்களில் ரேஷன் கடைக்கு போகிறது அவங்கள தான் இருப்பாங்க, வயசானவங்களாக தான் இருப்பாங்க, அவங்க தான் போய் மண்ணை வச்சுக்கிட்டு வருவாங்க, அவங்க தான் போய் கேஸ் வாங்கிட்டு வருவாங்க, அரிசி வாங்குறதுலேருந்து எல்லா வேலையும் மார்க்கெட்டு போகிறதா, எல்லா வேலையும் வீட்டு வேலையில் அவ்வளவும் வயசானவங்க செய்வாங்க. வீட்டில் உள்ள ஒரு சின்ன சின்ன வேலைகளை பார்ப்பதற்கு நிறைய பெண்களை செய்கிறாங்க, சலிப்படைகிறார்கள். அப்போ எப்படி பார்க்கணும், ஒரு மனிதநேயத்தோடு அவங்க வயசுக்கு ஒரு வேலை பார்க்குறாங்கடா, நம்ம வயசு நம்ம கைகால் உண்டியா, நம்ம முடமாவாக இருக்கிறோம், நம்ம முதுமையாகவாக இருக்கிறோம், அப்போ இதை கூட நம்ம என்ன செய்யணும், நம்ம ஒரு தனி வீட்டில் இருந்தால் நம்ம தானே எல்லா வேலையும் பார்க்கணும், அந்த மாதிரி இந்த வீடு நம்முடைய வீடு என்று நினைத்தன செய்யணும் ஒரு பெண் வந்து இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் என்ன செய்வான், கணவன் வந்து எல்லா வேலையில் கூட்டு செய்கிறா கஷ்டம், அவனை ஒரு மனிதாபமான அடிப்படையில் அந்த மனைவி மேலே ஏற்கம் காட்டுவான். இப்படி ஒரு பெண் நடக்க வேண்டும், இது கணவனுடைய அன்பை பெற்றுத்தரும். பல குடும்பங்களில் ஒரு பெண் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க தாய் தகப்பனார் முதியோர்களுக்கு போயிடறாங்க, அங்கே இருக்கிறது பெற்று பொம்பளை பிள்ளை உள்ளவங்க பொம்பளை பிள்ளை அண்டி இருப்பார்கள், பொம்பளை பிள்ளை இல்லாதவங்க செய்வாங்க, மருமகள்கிட்ட இருக்க முடியாது, அவருடைய பேச்சு சரியில்லை, அவருடைய நடவடிக்கை சரியில்லை, முதியோர் இல்லத்துக்கு போயிடும், முதியோர் இல்லத்துக்கு போகிறதுக்கெல்லாம் கூட பல குடும்பங்களில் இஸ்லாமிய குடும்பங்கள் இப்படி இருக்கிறவங்க கம்மி, அதனால என்ன செய்கிறாங்க, பெரும்பாலும் நம்முடைய தாய் தகப்பனார்லாம் கண்ணியமாக தான் இருப்பார்கள். மற்ற சமூகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செய்கிறாங்க, முதியோர் இல்லத்தில் போய் சேர்றாங்க, காரணம் என்ன, மருமகளுடைய அந்த டார்ச்சர் தாங்க முடியலை. அப்போ முதியோர் இல்லத்துக்கெல்லாம் போகிறதுக்கு கூட என்ன காரணம்னு கேட்டால் இந்த மருமகளுடைய நடவடிக்கை சரியில்லாத காரணமாக இருக்கிறது. இந்த மாதிரி இல்லாமல் என்ன செய்யணும், கணவனுடைய அன்பை பெறக்கூடியவர்களாக பெண்கள் இருக்கணும். அந்த மாதிரி குழந்தைகள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அக்கறை செலுத்தணும். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இதுலையும் தவறளிக்கிறார்கள், இதுலையும் பிள்ளைகள் விஷயத்தை கண்டுக்கிறாம பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லித்தராம நாடகம் பார்க்குறது டிவி பார்க்குறது ஊர் சுற்றுறது இப்படி இருக்கிறாங்களே தவிர அந்த பிள்ளைகள் ஒழுங்காக நேரத்துக்கு சாப்பிட்றாங்களா ஒழுங்காக தூங்குறாங்களா அதெல்லாம் பார்க்கணும்ல. ஆளுக்கு கையில் ஒரு ஃபோனை கொடுத்துன்னு செய்கிறாங்க, எப்படியும் போங்க இப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு அவங்க சுதந்திரமாக இருப்பதற்கு அப்படி நான் விரும்புகிறார்கள். ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டில் இருக்கிறா நம்ம வெளியே போகக்கூடாது, பிள்ளைக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், பிள்ளைகள் உள்கந்து வரக்கூடாது, ஃபோனில் எதை பார்க்குறாங்க அவங்க தொழுகிறாங்களா வணங்குறாங்களா இப்படின்னு பிள்ளைகளை மார்க்கப்படி உருவாக்கணும், ஒழுக்கத்தோடு வளர்க்கணும் என்று பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை செலுத்துறான்னு வைங்க. பறவைகள் எப்படி ஒரு பறவை தன்னுடைய தாய் பறவை தன்னுடைய குஞ்சுகளை எப்படி அரவணைத்திருக்கிறதோ இப்படி ஒரு தாயும் பிள்ளைகளும் அப்படி ஒரு ஒன்றாக கலந்து அப்படி இருந்தாங்கன்னா இதை பார்க்குற ஒருத்தனை செய்வான், இந்த மாதிரி பிள்ளைகளை உழுந்து யார் கவனிப்பா, ஒரு வேலைக்காரி வச்சா கவனிப்பாளா, வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து அவ கவனிப்பாளா, இவள் இல்லாட்டி இருக்க முடியாது பிள்ளைகளை யார் பார்க்கறது அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் மனைவி மேலே ஒரு பாசம் ஏற்படுமா இல்லையா,
பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. இதுல எல்லாம் வந்து பெண்களுக்கு அறிவுரை சொல்றாங்க. குள்ளுக்கும் ராயின் குள்ளுக்கும் மசூலுன்னு ராயத்தை, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், அவரவருடைய பொறுப்புகள் விஷயத்துல அவர்கிட்ட விசாரணை இருக்கிறது என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க. வர்ற அமீர் உள்ளதி அலன்னாசி ராயின், ஒரு தலைவர் அவர் வந்து மக்கள் விஷயத்துல எப்படி நடந்து கொண்டார் என்று அவர்கிட்ட விசாரணை இருக்கிறது, அவரும் பொறுப்பாளி தான். வர் ரஜுலு ராயினால அகலி வைத்தி வகுவ மசூலுன்னு அன்றும், ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்தார் விஷயத்தில் பொறுப்பாளியாக இருக்கிறான், அவன் அதை குறித்து விசாரிக்கப்படுவான். அதே மாதிரி வள் மராத்து ராயத்துன் அலா பைத்தி ஜவுஜிகா அலா பைத்தி பாலிகா வலதுகி வகிய மசூலத்தும் அணுகு. ஒரு பெண்ணும் பொறுப்பாளி. எதுக்கு பொறுப்பாளி? கணவனுடைய வீட்டுக்கு பொறுப்பாளி, கணவனுடைய அந்த பிள்ளைகளுக்கு பொறுப்பாளி, அந்த பொறுப்பை பற்றி அவள் விசாரிக்கப்படுவாள் என்று திருமணார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண் எதையெல்லாம் கடமையாக நினைத்து செய்யணும்னு சொல்கிறாங்க? கணவனுடைய வீடு இருக்குதுல, வீடுன்றா வீடு, பொருளாதாரம், காசு, பணம், நகை, எல்லாத்துக்கும் அவள் தான் பொறுப்பாளி. இந்த பொறுப்பனை செய்யணும் ஒரு பெண் சரியான முறையில் நிறைவேற்றணும். இல்லைன்னா கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை தான் வரும், இல்லாட்டி பிரச்சனை தான் வரும். நிறைய வெளிநாடுகளில் இருக்கிற ஆண்களை செய்கிறாங்க, கஷ்டப்பட்டு பணம் அனுப்புவார்கள், சிரமப்பட்டு இங்கே என்ன செய்கிறாங்க, வேலை பார்த்து பணம் அனுப்பி நகை வாங்கி வைக்க சொன்னால் அந்த நகை வாங்கி யாருக்கா கொடுத்துருது? யாருக்கான செய்ய, நீ பேங்கில் வச்சு நீ கணவன் வாங்கிக்க, வட்டி வாங்கிக்க, அதை நான் பின்னாடி என்ன செய்யுங்க தந்துக்க இப்படின்ட்டு, அந்த மாதிரிலாம் கணவனுக்கு தெரியாமல் கணவனுடைய நகையை வேற ஆளுக்கு கொடுக்கணாமா? கணவன்கிட்ட கேட்கணுமா இல்லையா? நீ நல்லது செய்தாலும் உதவி செய்தாலும் அண்ணன் தம்பி கொடுக்குறது, அக்கா தங்கச்சி கொடுக்குறது ஒரு தர்மம் செய்கிறா இருந்தால் உங்கள் பணத்தை நீங்கள் தர்மம் செஞ்சால் பரவாயில்லை, கணவன் பணத்தை தர்மம் செஞ்சால் அவன்கிட்ட கேட்கணுமா இல்லையா? இதை விளங்காமல் செய்கிறது, அந்த அந்த நகையை வந்து அள்ளி கொடுக்குறது, பணத்தை வந்து வாரி வழங்குறது, அல்லது நல்லா இருக்கும் வீடு, அந்த வீடை இடிச்சு இடிச்சு சரி பண்ணுவாங்க, ஒரு பாத்ரூமை 10 தடவை இடிச்சு கட்டியிருப்பாங்க, நல்லா இருக்க பாத்ரூமை. அப்போ இதெல்லாம் வீண் உரையுமா இல்லையா? இந்த மாதிரி உள்ள மனைவி மேலே கண்டிப்பான செய்ய மாட்டான் ஒரு கணவன் வந்து, ஒரு நேசம் வைக்க மாட்டாங்க, ஊதாரியாக இருக்கிறா, பொருளாதாரத்தை வீண் உரையமான்றா. சில பெண்கள் இருப்பாங்க, அவங்களும் செய்வாங்க, 5 பைசா அவங்களும் வீண் உரையம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து கணவரையும் இப்படி வீண் உரையம் பண்ண விட மாட்டாங்க, எல்லாத்துலையும் கண்டிஷன் பண்ணி இப்படி தான் இருக்கணும், இவ்வளோதான் செலவு பண்ணணும். இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு கணவன் என்ன செய்வான்? நம்மள்ட இருந்தா கூட பொருளாதாரம் வீண் உரையம் ஆயிரும், அழிஞ்சிரும், வீணை நாசமாக்கிடுவோம், அவள்கிட்ட கொடுத்து வைப்போம். அவள் பிள்ளைக்காக வேண்டி, தனக்காக வேண்டி வச்சுக்கிற மாட்டா, தன் பிள்ளைக்காக தான் ஒரு நகை வாங்கினால் பிள்ளைக்கு வச்சுக்கிடுவா, ஒரு சேலை வாங்கினால் பிள்ளைக்கு அதை எடுத்து வைப்பா, இப்படி எல்லா வகையிலும் பிள்ளைகளுக்கு தானே வந்து செய்கிறா. இப்படி நான் செய்வான், தன்னுடைய பொருளாதாரத்தை நம்பி மனைவிட்ட ஒப்படைக்கிற அளவுக்கு மனைவிட்ட ஒரு 2.5 கலந்துருவான். அப்போ அப்படி பெண்கள் இருக்கணும், கணவனுடைய அந்த பொருளாதார விஷயத்தில் கணவனுடைய நம்பிக்கை பெற அளவுக்கு. இவ்வளோ நீங்கள் பண்ண அனுப்புனீங்க, இந்த வேலை பார்த்துருக்குறேன், இது தேவையான வேலை, இந்த மாதிரி ஒரு நகை வாங்கியிருக்கிறேன் இப்படின்ட்டு அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஒரு கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அப்படி கணவனுடைய அன்பை பெற்றவர்களாக இருக்குன்னு குழந்தைகள் விஷயத்தில் அக்கறை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி மறுமையில் விசாரணை இருக்கிறது என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, அதை சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஆம்பளை பிள்ளை வழிதவரினால், ஒரு பொம்பளை பிள்ளை வழிதவரினால், அதுக்கு யார் பொறுப்பு? ஊரில் இருக்கிற அந்த பெண்கள் பொறுப்பு. மகன் வந்து நான் செய்கிற ஆம்பளை பிள்ளை பைக் வாங்கி கேட்குறான், பைக்கை வாங்கி அடுத்த மேலே விட்டுனா அதுக்கு யார் பொறுப்பு? நம்ம தானே பொறுப்பு. அப்போ அவனுடைய வயசுக்கு இந்த பைக்கு தேவையா? அவனுக்கு இந்த மாதிரியான ஒரு செல்ஃபோன் தேவையா? பொம்பளை பிள்ளைக்கு இப்படி ஒரு செல்ஃபோன் தேவையா? இப்படிலாம் செய்யணும் யோசித்து அவர்களை கண்ட்ரோல் பண்ணுற வகையில் ஒரு பெண் நடந்து கொள்ள வேண்டும். அவர் மாப்பிள்ளை செய்கிறாரு, வெளிநாட்டில் இருக்கிறாரு, நம்ம இங்கே ஃப்ரீயாக இருக்கணும் இப்படின்னு பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை இல்லாமல் இருக்காமல் அந்த பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை செலுத்தணும். இதை என்ன செய்கிறாங்க? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இது வந்து பெண்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை. இந்த மாதிரி வகையில் என்ன செய்யணும்? அந்த மாதிரி வணக்க வழிபாடுகள் ஆர்வம் உள்ளவராக இருக்கணும். ஒரு மார்க்கத்தை படிக்கிறது, மார்க்கத்தை அறிஞ்சிக்க போகிறது, ஒரு இபாதத்துகள் ஈடுபடுறது, இதெல்லாம் கூட கணவனுடைய அன்பை பெற்றுத்தரும். நேரத்துக்கு துளுதுருவா, நம்ம கூட நம்ம இருக்க மாட்டோம், கரெக்டாக நொம்பு வச்சிருவா, திக்ரு செய்யறா, குரான் ஓதுறா. ஏன்னா ஒரு பெண் வீட்டில் குரான் ஓதினால் துளுதால் தான் அந்த பிள்ளைகள்ட்டே அது அப்படி அந்த பழக்கத்துக்கு வரும். அவள்கிட்டே வணக்க வழிபாடுகள் இல்லை, பிள்ளை எப்படி வளருவாங்க? அப்போ இப்படி ஒரு பெண் வணக்க வழிபாடுகளை ஈடுபடக்கூடியவர்களாக, பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு வளர்க்கக்கூடியவர்களாக, அவங்களுக்கு உலக கல்வியும் கற்றுக் கொடுத்து, மார்க்க கல்வியும் கற்றுக் கொடுத்து அப்படி இருப்பார்களே, ஆனால் இதெல்லாம் கணவன் வந்து என்ன செய்வான்? மனைவி மேலே அதிகமான அன்பு வைப்பதற்கு, மனைவியை நம்ம பிரியவே கூடாது, இப்படிப்பட்ட ஒரு மனைவியை நம்ம இழந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமையும். இதை வந்து பெண்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு மனைவிமார்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம். இந்த மாதிரி என்ன செய்யணும் கேட்டால், மார்க்கத்தில் வந்து கணவனுக்கும் இஸ்லாம் நிறைய அறிவுரைகளை சொல்லுது. எப்படி அறிவுரை சொல்லுது? பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நபித்துள்ளர் வந்து கேட்குறாங்க, ஹக்கீம் இப்னு முஆவியாங்கிற ஒரு நபித்துள்ளர் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மா ஹக்கு ஜௌஜத்தி அஹதினா அலைஹி, நாங்கள் எங்களுடைய மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அன் துத்தி மகா இதா தைம்த, ஒரு கணவனுடைய கடமை என்ன? நீ உண்ணும் பொழுது அவளுக்கு உண்ண கொடுக்க வேண்டும், வ தக்சூஹா இதா தசைத்த,
நீ உடுத்தும் பொழுது அவளுக்கு கொடுத்த கொடுக்க வேண்டும் இப்படிங்கிறாங்க. உண்ணும் பொழுது உண்ண கொடுக்கணும்னா என்ன அர்த்தம்? நிறைய வீடுகளில் இப்போலாம் அப்படி இல்லை. அதனால் ஒரு நேரத்தில் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால், ஒரு கணவன் வந்து சாப்பிட்டு முடித்த பிறகு மெயினான விஷயம்லாம் அவர் சாப்பிடுவார். அந்த இறைச்சி, ஈரல், கல் மாங்காய் இல்லை, அவர் சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி இருக்கிறன்னு செய்வாங்க, ரசம் அப்பளம், அதுதான் பெண்கள் சாப்பிடுவாங்க. இப்போ அவங்க முதல்ல அதை சாப்பிட்றாங்க. நமக்கு நம்ம லேட்டாக வந்து நமக்கு அது கிடைக்காது. ஆனால் அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, மிச்சம் மீதியை சாப்பிடக்கூடிய இந்த கூட்டு குடும்பங்கள் இருக்கிறதுலாம் அந்த இந்த கொடுமையெல்லாம் நடக்கும். உங்களை வந்து மதிக்க மாட்டார்கள் உணவு விஷயத்தில். அதில் ஆம்பளை சாப்பிடணும், ஆம்பளைக்கு தான் சாப்பிட வேணும், உனக்குன்னு இடத்த கஞ்சியை குடிச்சிட்டு இப்படி என்ன செய்வாங்க, மனைவியை கஞ்சியை குடிக்க வைத்து விட்டு இவர் கறி சோறு தின்னுட்டு இருப்பார். கூப்பிட்டு உட்கார வச்சு சோறு கொடுக்கணுமா இல்லையா, அவன் மனசே இல்லையா, சமைச்சிருக்கா இல்லையா, ஒரு சமைத்த வேலைக்காரருக்கு ரசூலுல்லா சொல்கிறாங்க, நின்று அடுப்புலன்று வேலை பார்த்துருக்கலாம், வேலை பார்த்து முடிச்சோன்னு போட வெளியேன்னு சொல்லாமல் அவனுக்கு ஒரு கவலை உணவோ ரெண்டு கவலை உணவோ கொடுங்க, பக்கத்தில் உட்கார வைத்து சாப்பிட வைங்கள், அவன் தான் அதுக்குன்னு உழைச்சிருக்கான் ரசூலுல்லா சொன்னாங்களா இல்லையா. வேலைக்காரனுக்கு மதிப்பிடிக்க வேண்டும் என்று நபிசுலாசன் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மனைவி வேலைக்காரங்க கூட மோசமானவங்களா, இப்போ அடிமையாகவுங்க, ஒரு உணர்ச்சி இல்லாதவர்களா, அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கணுன்றாங்க ரசூலுல்லா. நீ உண்ணும் பொழுது அவளுக்கு உண்ணக்கூடு, ஊட்டி விடு, ஊட்டி விடுவது கூட தர்மம்னாங்க ரசூலுல்லா. உங்கள் மனைவி வாயில் நீங்கள் ஊட்டக்கூடிய ஒரு கவலை உணவு கூட ஒரு அற்பமாக நினச்சிடாதீங்க, அதுவும் சதக்கா தான் இப்படின்னு சொன்னாங்களே. எத்தனை பேருடைய குடும்பங்கள் அந்த மாதிரி கணவன்மார்கள், அப்போ தானே மனைவி நேசிப்பார்கள். மனைவி எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விடுவா, மனைவி வந்து கட்டுப்பட மாட்டேங்கிறா இப்படின்ட்டு கட்டுப்படுற மாதிரி அவளை கட்டுப்படுத்துகிற மாதிரி நடக்கணுமா இல்லையா. அன்புக்கு அடிப்படையை வைக்கணும், அன்பு காட்டி அடித்து உதச்சி மிதித்து அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறத கூட அவள் மீது அன்பு செலுத்தி பாசம் செலுத்தி அப்படி என்ன பண்ணணும், அவளை கட்டுப்படுத்த வேண்டும். நிறைய வீடுகள் என்ன செய்வாங்கட்டா, அது இதெல்லாம் இருக்கும், சோறு ஊட்டுறது, அந்த மாதிரி ஸ்வீட் வாங்கி கொடுறது, இதெல்லாம் இருக்கும். எப்போ அது கல்யாணம் பண்ணி அந்த ஒரு ஒரு வருஷத்தில் அப்படி இருக்கும், ஆசை அறுபது மோகம் 30 மாங்கல்ல அந்த மாதிரி அந்த கல்யாணம் பண்ண புதுசில் அப்படி இருப்பார்கள். அதுக்கப்புறம் போடி ஒழுங்காக சோத்தை கொண்டு வா, நான் சாப்பிட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு, நீ போட்டு தின்னு, இப்படி என்ன செய்கிறாரு, இவர் வெளியே போய் நல்ல வகை வகையாக சாப்பிட்டுட்டு என்னங்க நான் என்ன செய்ய சோறாக்க வேணாமா, இல்லை நான் வெளியே சாப்பிட்டேன், இப்படி என்ன செய்கிறது, அப்போ வீட்டில் நான் தேவையான பண்ணிக்கிறேன் இப்படின்னு இருக்கிறார்கள். ரசூலுல்லா என்ன சொல்கிறாங்க, ரசூலுல்லாஸ் அவங்கள பாருங்கள், அவங்க மனைவி மீது வைத்த அந்த அன்பு இருக்கு பாருங்கள், அது இளமையில் மட்டும் இருக்கலை, கடைசியில் புதுமை வரைக்கும் இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தன்னுடைய மனைவியினுடைய மடியில் படுத்த நிலைமையில தான் மரணம் அடைந்தார்கள். ஆயிஷா நாயகத்துடைய மடியில் படுத்தாலும் செய்கிறாங்க, மரணம் அடைகிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பேச முடியலை, ஆயிஷா நாயகத்தை பார்க்குறாங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் நபிசுல்லாஹி அலைஹி வஸல்லம் பார்க்க வர்றாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவரை பார்க்குறாங்க, அவர் கையில் மிஸ்வாக் வச்சிருக்கிறார். ரசூலுல்லாஹி அவரையும் பார்க்குறாங்க, அந்த மிஸ்வாக்கையும் பார்க்குறாங்க, ஆயிஷாவையும் பார்க்குறாங்க. அப்போ ஆயிஷா நாயகம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் பல் விளக்க விரும்புகிறீர்களா? ஆமாம். அப்படின்னு செய்கிறாங்க, அந்த மிஸ்வாக்கை வாங்கி ஒரு பகுதியில் அவர் கடிச்சிருக்கிறார்கள, இன்னொரு பகுதியை இவங்கன்னு செய்கிறாங்க மென்மையாக்கி, அதை கடிச்சு என்ன செய்கிறாங்க, அதை மென்மைப்படுத்தி ரசூலுல்லாட்ட பல் விளக்க கொடுக்குறார்கள். நபிசுல்லாஸ்லாமுடைய எச்சியிலும் என்னுடைய எச்சியிலும் இணைந்திருந்தது. இப்படி என்ன செய்கிறாங்க, ஆயிஷா நாயகம் சொல்கிறாங்க, மூத்த ஒரு நேரத்துலையும் மனைவியுடைய அந்த எச்சியில் வந்து என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி அவர்கள் அவங்க அந்த எச்சில் போட்ட இடத்துல அவங்க பல் துளக்கினார்கள் என்ற விஷயத்தையெல்லாம் நம்ம ஹதீஸ்களை பார்க்குறோம். இப்போ இப்படி ஒரு அன்பு, ஒரு அந்யோன்யம் கடைசி வரைக்கும் இருந்துச்சு இல்லையா. மாதவிளக்கு ஏற்பட்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி செய்வாங்க, நான் வந்து இறைச்சியை கடித்த இடத்துல அவங்க வாங்கி அதை கடிப்பார்கள், நான் வந்து வாய் வைத்து குடித்த பாத்திரத்திலேருந்து அவங்க தண்ணீர் வாங்கி குடிப்பார்கள் என்றெல்லாம் அவங்களுடைய மனைவி ஆயிஷா நாயகம் சொல்கிறாங்களே. இப்படி மனைவி மனைவியோட அந்யோன்யமாக இருக்குன்னு எது வரைக்கும் இருக்கணும், இந்த அந்யோன்யம் கடைசி வரைக்கும் இருக்கணும். பப்ளிக்காக இருக்கிற விஷயம் இல்லை. சில பேர் என்ன செய்வான், பப்ளிக்காக கல்யாணத்து வீட்டில் மாப்பிள்ளை முன்னே உட்கார வச்சுக்கிட்டு நீ ஊட்டி விடு எல்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் வீட்டுக்குள்ளே ரகசியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள். இது ஒரு அன்பன்னு செய்யும் கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் ஒரு அன்பை ஏற்படுத்தும். இதை ரசூலுல்லா சொல்கிறாங்க, நீ உண்ணும் பொழுது அவளுக்கு உண்ணக்கூடு, தக்ஸூகா இதை தசைத்த, நீ உடுத்தும் பொழுது அவளுக்கு கொடுத்த கூடு. நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம மாதம் மாதம் ஒரு சட்டை எடுப்போம், நம்ம விரும்பின எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, அதில் விரும்புகிற நேரத்தில் என்ன செய்வோம், ஒரு நண்பர் ஒரு சட்டை எடுக்கிற, நம்மளும் சேர்த்து ஒரு சட்டை எடுக்கிறது, இந்த மாதிரி மாதம் மாதம் சட்டை. அவங்களுக்கு என்ன ரசூலுல்லா சொல்கிறாங்க, நீ உடுத்தும் கூட அவளுக்கு கொடுத்த கொடுண்டு. அவள் ஒரு மனுஷன் இல்லை, வீட்டில் இருக்கலை இல்லையா, உன்னை நம்பி வந்து உட்காந்துருக்குறா, நீ சட்டை போட்டு அழகாக புது ட்ரெஸ் போட்டிருந்தீங்கன்னா அவளும் அதை பார்த்து ஆசைப்படுவாளா இல்லையா, அவளுக்கும் கொடுக்குன்றாங்க ரசூலுல்லா. ஆனாலும் செய்கிறாங்க, நிறைய ஆண்கள் வந்து தனக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது மனைவிக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு நினைக்கிறதே இல்லை, அது பார்த்துக்கிறோம் ரொம்ப முக்கியமாக அவளுக்கு, அது பெருநாள் வரட்டும் பார்த்துக்குருவோம். அதனால தான் பெருநாளையில் நம்மளை கடங்காரன் ஆக்கி விட்றாங்க, பெருநாளையில் போய்ட்டு செய்கிற மொத்தமாக அழிட்டு வந்துடுது. ஏன் அந்த மாதிரி வாங்கினத்தை வரட்டு வாங்க முடியும், பெருநாளை தான் எடுத்துருவாரு, இந்த பெருநாள் விட்டா அடுத்த பெருநாள் இப்படி என்ன செய்கிறாங்க, பெருநாளில் நீங்கள் கடன் வாங்குவீங்களோ வட்டிக்கு வாங்குவீங்களோ என்ன பண்ணுவீங்களோ, எனக்கு ட்ரெஸ் எடுத்தார் என்ன செய்கிறாங்க. அந்த மாதிரி பெண்கள் வாங்குறதுக்கு என்ன காரணம்னா, தான் எடுக்கும் பொழுதெல்லாம் அவளுக்கு எடுத்து கொடுத்துட வேண்டும்,
இதை ரசூலா சொல்கிறாங்க, அவளுடைய உணர்ச்சியை புரிந்து கொள்ளுங்கள், அவளும் உங்களை நம்பி இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரசூலா சொல்கிறாங்க, அவளை தந்திரிப்பில் வச்சுக, அவளை முகத்தில் அடிக்காத. ஒரு கோபம் ஏற்படும் பொழுது, ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது மனைவியை அடிக்கத்தான் தோணும். எந்த கணவன் மனைவியை நான் அடிக்கவே மாட்டேன்னு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு அடிக்கத்தான் செய்வோம், இப்போ ஒரு தடவை செய்யும் கோவம் வரத்தான் செய்யும். அந்த கோவம் வரும்போது கூட ரசூலான சொல்கிறாங்க முகத்தில் அடிக்காதுன்றாங்க. ஏன் சொல்கிறாங்க முகத்தில் அடிக்காத, முதுகுள்ள குத்துங்கிற காரணியா, காலில் கம்படுத்துட்டு காலில் சாத்து அதுக்கு வேண்டி சொல்கிறாங்க. கை அங்கே தான் போகும், கோவம் வந்தோடனே பலாருன்னு ஒரு அரை அறையலான் இருக்கும். சில பேச்சுக்கள் பேசும்போது, சில நடவடிக்கை பார்க்கும்போது அறையலாம்னு தோணும். அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு வைங்க, முதுகுள்ள குத்து நினைக்க மாட்டோம், காலில் மிதிக்க நினைக்க மாட்டோம், ரசூலில் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் சொல்கிறாங்க. கோவப்படாதீங்க, கண்ட்ரோல் பண்ணுங்கள், உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறங்க. ஏன்னா ஒரு பெண்ணை அடிக்கிறவன் வந்து ஒரு ஆண் கிடையாது, ஒரு ஆண்மை உள்ளவன் கிடையாது. இப்போ பெண்ணை ஒரு கோபத்தில் அடிக்கிற விஷயம், இப்போ அவருக்கு அடிக்கிற விஷயம் சில பேர் பார்த்து அடிக்கிறதே வாடிக்கை வச்சுருக்கோம். அந்த மாதிரி அடித்து மனைவியை திருத்த நினைத்தால் திருத்த முடியுமா? மனைவி அடித்து என்ன செய்யறான், ஒரு அடிமையை அடிக்கிற மாதிரி ரசூலா சொல்கிறாங்க. இந்த இரவு நேரத்தில் அந்த மனைவிட்டே போக வேண்டியிருக்கு, உனக்கு வெக்கம் இல்லையா, உனக்கு ரோஷம் இல்லையான்னு ரசூலா கேட்குறாங்க. அந்த மனைவியை அடித்து விட்டு எப்படி அவள்கிட்ட நீ போகிற அப்படின்னு ரசூலான செய்கிறாங்க. அவள்கிட்ட போய் வெக்கம் இல்லாமல் போய் நீ காலில் விழுவலாமா இப்படின்னு ரசூலா சொல்கிறாங்க. அடிக்காத, மனைவியை அடிப்பது அது ஆண்மை கிடையாது. உனக்கு நிகரான ஒரு ஆள் அடிக்கிறான், ஒரு ஆம்பளை போய் அடித்தோன்னு வைங்க, அவன் நம்மளை திரும்பி அடிப்பான், மனைவி திரும்பி அடிப்பாளா? அந்த மாதிரி அவளுக்கு நம்மளை மாதிரி ஒரு வலிமை இருக்குதா? அப்போ அவள் கட்டுப்பட்டு போகக்கூடிய ஒரு ஆளை, ஒரு அப்புறாணியை, ஒரு அப்பாவியை, நமக்கு கீழே உள்ள நம்முடைய அதிகாரத்து கீழே உள்ள ஒரு ஆளை எப்படி அடிக்கிறது? அதனால் முகத்தில் அடிக்காதீங்கன்னு செய்கிறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அவளை துக்கப்பீர், அவளை கேவலமாக இழிவாக பேசாதீர்கள். அவளை தகுஜுரும் இல்லாவில் பைத், வீட்டில் வைத்தே தவிர அவளை கண்டிக்காதீர்கள். சில பேர் மனைவியை வெளியே கூட்டு போனாண்டா திரும்பி வர்ற வரைக்கும் திட்டிகிட்டே இருப்பான், போனதுலேருந்து திரும்பி வர்ற வரைக்கும் ஏண்டா இவன் கூட வந்தோம்னு நினைக்கிற அளவுக்கு அப்படி வந்து அவளை பார்க்க விடாமல் திரும்ப விடாமல் பேச விடாமல் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்கல்ல. ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க மனைவியை கண்டித்தாலும் எப்படி கண்டிக்கணும், நாலு சோத்துக்குள்ளே கண்டிக்கணும். சில பேர் என்ன செய்கிறான்டா, இவன் கண்டிக்கிற மட்டும் இல்லை, அவங்க அம்மாட்ட சொல்லி நீ பேசு, அவங்க அத்தாட்ட சொல்லி நீ இதை பேசு, அவங்க அண்ணன் தெரியும் உனக்கு விஷயம் இந்த மாதிரி பண்ணிட்டா நீ பேசு இப்படின்னு குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் திட்ட விடுறது. இது எவ்வளோ ஒரு மனிதனை மட்டும் ஒரு செயலுமோ, வீட்டில் வந்திருக்கிறா, உன்னை நம்பி வந்திருக்கிறா, அவள் ஒரு உணர்ச்சி உள்ள ஒரு ஜீவனம் இல்லையா, எல்லாரையும் விட்டு திட்ட விட்டா அவளுக்கு தோஷம் இருக்குமா இல்லையா? அப்போ இதெல்லாம் கணவன் மேலே ஒரு வெறுப்பை உண்டாக்கும். இவர் வந்து நம்முடைய மானத்தை மறைக்கலை, குன்ன லிபாசுள்ள கும்ப அனுத்தும் லிபாசுள்ள குன்ன, திருமறை குரான் நல்லா சொல்கிறேன், அவர்கள் உங்களுக்கு ஆடை, நீங்கள் அவர்களுக்கு ஆடை. ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்குன்னு கேட்டால், கணவனுடைய தவறை மனைவி மறைக்க வேண்டும், மனைவிட்ட உள்ள ஒரு தவறை கணவன் மறைக்கணும். தவறை ஒரு சின்ன சின்ன தவறுகள் ரெண்டு பேருக்கு மத்தியில் புரிந்துணர்வு இல்லாமல் இருக்குமா இல்லையா? இதையெல்லாம் போய் வெளியே சொல்லிட்டு எதுக்கெடுத்தாலும் சில பேர் அப்புறம் இருக்காங்க, அந்த மாதிரி எதை எடுத்தாலும் அம்மாட்ட போய் கேட்டு வருவோம், எதை எடுத்தாலும் அத்தனை எந்த வயசில், 40 வயசுலையா 30 வயசுலையா போய் இல்லத்தில் ஈடுபடுறா இருந்தால் கூட அவங்க அத்தா சொன்னதான் போவோம். அந்த மாதிரியெல்லாம் சில பேர் சில சைக்கோலாக இருக்கணும். அப்படி வந்து இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் போய் அம்மாட்ட போய் கேட்டுட்டு அத்தை அவங்க துன்பப்படுவார்கள். பல வீடுகள் செய்கிறாங்க இந்த மாதிரி, ஒருத்தர் கட்டி கொடுத்தாச்சு, ஒத்த பிள்ளையாக இருக்கிறாங்க வீட்டில், அதனால் செல்லமாக வளர்ந்துட்டான், எதை எடுத்தாலும் போய் அத்தாட்ட போய் சொல்கிறான். ஒரு நைட்டில் ஒரு விஷயம் நடக்கக்கூடாது, உடனே போய் செய்கிறது, அத்தாட்ட சொல்லி வர்றது, அம்மாட்ட போய் சொல்கிறது, இதெல்லாம் அந்த பெண்களுக்கு இழைக்கக்கூடிய கொடுமையே இல்லையா? அப்போ இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, அந்த ரசூலா சொல்கிறாங்க, வளா தகஜூரி இல்லாஃபில் பைத், வீட்டில் வைத்த தவிர கண்டிக்காத அப்படின்னா நீயே தான் கண்டிக்கலாம். நீ வெளியே விட்டு எல்லாரையும் விட்டு பேச விட்டீன்டா அவள் அவளுக்கும் கோவம் வந்துச்சுன்னா, ரோஷம் வந்துச்சுன்னா குடும்பம் நல்லா இருக்குமா? பிள்ளைகள் வாழ்க்கை என்ன ஆகுறது? அவளும் கோவப்பட்டு விட்டுட்டு போயிட்டான்டா என்ன ஆகுறது? அந்த பிள்ளைகளை வச்சு மூலம் வைக்க முடியுமா? அதையும் கவனிக்கணும். ரசூலா சொல்கிறாங்க, லா எவ்வருக்கு மூமினுன் மூமினத்தன், எந்த ஆணும் தன்னுடைய மனைவியை மூமினான பெண்ணை வெறுக்க வேண்டாம். ஏன், ஒரு குணத்தை வெறுத்தீங்கன்னா ஒரு குணம் பிடிக்கும்ப்பா, எல்லாமே மைனஸாக இருக்கும். எப்படி பார்க்கணும், ப்ளஸ் எவ்வளோ மைனஸ் எவ்வளவு, ஒரு பெண்ணிட்ட மைனஸ் இல்லாத பெண்ணை கிடையாது, பெண்ணுண்டாலே மைனஸ் கூட தான் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு பெண் என்பவள் வளைந்த விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள், முதல் பெண் அப்படி தான் படைக்கப்பட்டாள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அப்படி படைக்கப்பட்டாங்க, ஆதம் அவர்களுடைய அந்த விழா எலும்பிலிருந்து தான் படைக்கப்பட்டார்கள். விழா எலும்பு வளைஞ்சு தான் இருக்கும், பெண் அப்படி தான் வளைஞ்சு தான் அவளுடைய புத்தி கோணலாக தான் இருக்கும். நீங்கள் வந்து விழா எலும்பு நிமித்தம் நினச்சா நிமித்த முடியுமா? உடைச்சிருவீங்க. கோணலாக இருக்கும்போது நீங்கள் வந்து சகித்துக் கொள்வீர்களே, ஆனால் அவள்கிட்ட நிறைய இன்பங்களை அடையலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களே. அப்போ அப்படி பார்க்கணும், அவள் நமக்கு செய்யக்கூடிய சேவை என்ன, நம்ம ஏதாவது வீட்டில் இருக்கும்போது ஏதாவது வேலை பார்ப்போமா? இல்லாமல் உதவி செய்கிறோம், சமைச்சு கொடுக்குறது, துணி துவச்சு கொடுக்குறது, ஒரு கர்ச்சிப்பு தேவையா, துப்பி தேவையா, ஒரு பேனை தேவையா, எல்லாமே கரெக்டாக அங்கங்கன்னு செய்வா. கேட்ட உடனே நமக்கு ஒரு பொருளை தேடி எடுக்க முடியாது, வீட்டில் எந்த பொருளை கேட்டாலும் அது எந்த இடத்துல இருக்குன்னு அவள் தான் தெரியும், கரெக்டாக கொண்டு தராளே இல்லையா. ரெண்டு நாளைக்கு நம்மளை விட்டுட்டு போயிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு நமக்கு வருத்தம் தெரியும், ஆக டீ போட்டு கொடுக்க ஆள் இல்லையே,
டீ குடிக்கிறக்காண்டி அவளை வச்சிருக்கணுமே. இப்படி எழுதிடுறோம். அந்த மாதிரிலாம் நமக்கு தெரியுது. டீ போட்டு கொடுக்க வழியில் சாப்பிட கடையில் போய் சாப்பிட வந்துருக்க இப்படின்னு மனைவியினுடைய அருமை இப்போ தெரியுது, பிரிஞ்சிருக்குமோ தெரியுது. இல்லை வேணும் இப்படி எழுது போட்டு செஞ்சாலே பிள்ளையில கவனிக்க முடியுமா? அது பாட்டு அழுதுகிட்டு இருக்கு, எதுக்கு அழுதுன்னு தெரியாது. திட்டுவான் சாணியை ஒரே அழுதுகிட்டு இருக்கு. ரெண்டு நாளைக்கு விட்டுட்டு போனதுக்கு அவ கால முழுக்க வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. இவன் செய்யறா, ரெண்டு நாளைக்கு ஏன் அழுவும் தெரியல, நம்மள்கிட்ட விட்டுட்டு போயிட்டா இப்படி. நீ ஜானி எங்க போனா கூட்டிட்டு போயிரு இப்படிங்கிறடா இல்லையா? அப்போ உன் பிள்ளைய வச்சு மயக்கிறா. பள்ளிக்கூடத்துல நீங்க பாக்கலாம், பள்ளிக்கூடத்து கிளம்புற நேரத்துல நமக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சிடும். அந்த வேணு வர்றதுக்குள்ள அவங்கள எழுப்பி 10 தடவை எழுப்பி அந்த பிள்ளைய 11 தடவை எழுந்திருக்கேன். அதுக்கு பல் விளக்கி விட்டு, முகத்தை கழுவி விட்டு, அதுக்கு ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டு, சூவை மாட்டி விட்டு, வேன்காரன் வரக்குள்ள புஸ்தகத்தை எடுத்து வச்சு வேன்காரன் நிற்பா கரெக்டாக வாசல் இருந்து பிள்ளைய விட்டுருவாங்க. இதெல்லாம் டெய்லி நடக்கிற ஒரு சாதனை கிடையாது. டெய்லி அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு விடுமுறை இருக்குதா? அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீயாக இருக்காது. இந்த பிள்ளைங்க வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிட்டாலும் அந்த பிள்ளைங்க எப்போ வரும் என்னாச்சுன்னு தெரியலையே. அந்த கரெக்டாக அந்த வேன் வர நேரத்தில் செய்வாங்க, நின்று அந்த பிள்ளைகளை வந்து திரும்ப அந்த பிள்ளைகளுக்குள்ள அந்த தேவை நிறைவேற்றுகிறார்கள், டெய்லி சமைத்து கொடுக்குறார்கள். இதெல்லாம் ஒரு ஆணால முடியுமா? இப்போ இப்படி அவளுடைய பிளஸை பார்த்தோம்னு வைங்க, நிறைய மிகப்பெரிய ஒரு தியாகியாக இருக்கிறார்கள். அப்போ இந்த பெண்ணை நம்ம வெறுக்கலாமா? ஒரு ஒரு சின்ன சின்ன அற்ப காரணத்துக்காக வேண்டி அவளை வந்து நம்ம அடுத்தவர்கள்ட்ட கேவலப்படுத்தலாமா? அவளை பற்றி புறம் பேசலாமா? மனைவியை பற்றி புறம் பேசுகிறாள்லாம் இருக்குது. அப்போ அந்த மாதிரிலாம் நடக்கலாமா? இதை என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, வீட்டில் வைத்தே தவிர அவளை கண்டிக்காதீங்க இப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு கணவனுடைய கடமைன்னு கேட்டால் அவளுக்கு சாப்பிட கொடுக்கறது, துணிமணி எடுத்துறது, இதெல்லாம் கணவனுடைய கடமை. நிறைய பேர் இந்த கடமையில் கூட குறை வைக்கிறான். கல்யாணம் மட்டும் செய்கிறான், எல்லாம் அவங்க அம்மா பார்த்துக்குருவாங்க. பிரசவத்து கொண்டு போய் மனைவியை கொண்டு போய் என்ன செய்கிறான், தாய் வீட்டில் விட்றான். அவங்க அம்மா வீட்டில் உடலாக பிரச்சனை இல்லை, அவங்க அம்மா தானே செய்வாங்க, நல்ல முறையில் கவனித்துக்கொள்வார்கள். உனக்கு தானே பிள்ளைய பார்க்குறா, நீ இதனால் செலவு பண்ணணும். அவங்க அம்மா வீட்டில் வந்து சாப்பாடு ஃப்ரீயாக கிடச்சிருது, துணிமணி ஃப்ரீயாக கிடச்சிருது, பிரசவ செலவையாக ஏற்றுக்கணுமா இல்லையா? பிரசவ செலவு கூட சாமிய தலையில் என்ன செய்கிறான், வைக்கிறான். பிள்ளை பத்திரம் மட்டும் இல்லை, பிரசவ செலவு மட்டும் இல்லை, பொம்பளை பிள்ளை வந்து நகையோடு வரணும். அப்படியெல்லாம் இருக்கிறான்ல, ஒரு போ நகையோடு வரணும், நகை போட்டாங்களா, உனக்கு செயின் போட்டாங்களா, இவங்கெல்லாம் ஒரு மச்சனைங்களா, இவங்கெல்லாம் ஒரு மாமனாரா, இப்படி என்ன செய்வான்? அட உன் மனைவிக்கு நீ தானே செய்யணும், அதுக்கு உனக்கு தானே கட்டி கொடுத்துருக்கு. திருமணத்து பிறகு கூட வரவேற்றனை எதிர்பார்க்குறவனா இருக்கிறான். சில பேர் அந்த மனைவியை கண்டுக்கொள்ளாத, அவளுக்கு சோறு போடாமல், அந்த துணிமணி எடுத்துடாமல், அப்படி சில ஆள்கள்லாம் என்ன செய்கிறான், தனக்கு சாப்பிட கிடைச்சா போதும் அப்படிங்கிற அளவில் இருக்கிற ஆள்களாக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி செய்கிறாங்க, இதையெல்லாம் ஒரு கடமையை சொல்கிறாங்க. சாப்பாடு கொடுக்கணும், துணிமணி கொடுக்கணும்னு நிறைய பேர் இப்படி விளங்குறாங்க. சோறு கொடுக்குறத கடமை, மனைவி போய் என்ன செய்யறது, உனக்கு வந்து நகை வாங்கி கொடுக்கலாம் கடமை இல்லை. எனக்கு எது கடமை? ரசூலுல்லாஹி சொல்றாங்க, உண்ணும்போது உண்ண கொடு, உடுத்தும்போது உடுத்த கொடு. ட்ரெஸ் தரணா பெருநாளைக்கு பிறநாள், சாப்பாடு கிடைக்குதா, வீடு கிடைக்குதா, அதோட முடிச்சுக்க. இப்படி என்ன செய்யறாங்க, அந்த மாதிரி போயிடுறாங்க. அப்படி இல்லை, நம்மகிட்ட வசதி இருந்தால் அவங்களுக்கு என்ன தேவை வாங்கி கொடுக்கணும். அன்பளிப்பு செய்யுங்க, மனைவியினுடைய அன்பை பெறுவதாக இருந்தால் எத்தனை நண்பர்களுக்கு அன்பளிப்பு செய்கிறோமே, மனைவிக்கு அன்பளிப்பு செய்யுங்க. அவளுக்கு என்ன பிடிக்கும் பார்த்து வாங்கி கொடுங்க. ரசூலுல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, தீனாருன் அன்ஃபக்தோஃபி சபிலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவழிக்கக்கூடிய ஒரு தீனார், வ தீனாருன் அன்ஃபக்தோஃபி ரகபா, ஒரு அடிமையை விடுதலை செய்யறதுக்கு நீங்கள் செலவழிக்கக்கூடிய ஒரு தீனார், வ தீனாருன் தசத்தபிஹி அல மிஸ்கின், ஒரு ஏழைக்கு நீங்கள் செலவழிக்கக்கூடிய ஒரு தீனார், வ தீனாருன் அன்ஃபக்தோஃபி அகலிக், உன்னுடைய குடும்பத்துக்கு மனைவிக்கு நீ செலவழிக்கக்கூடிய ஒரு தீனார். இதில் ஆலமுக ஆஜுரன் அல்லது அன்பக்தகோள் அகழிக்க, இதில் சிறந்தது மகத்துவம் மிக்கது எதுன்னு கேட்டால் உன் மனைவிக்கு நீ செலவு பண்ண ஒரு தீனார் இருப்பாரு, இதுதான் சிறந்தங்கிறார் ரசூலுல்லாஹ். ஒரு ஏழைக்கு நீ கொடுத்த தீனாரை விட ஏழைக்கும் கொடுக்கணும், மனைவிக்கு தான் கொடுப்பணும், இல்லாமல் மனைவிட்ட கொண்டு கொடுக்கக்கூடாது, நிறைய தர்மம் செய்யுங்க அப்படின்னாங்க. பெண்கள் பகுதியிலேயும் போய் அதான் சொன்னார்கள். அதனால் நல்ல காரியங்களுக்கு அல்லது உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் தாராளமாக வாரி வழங்க வேண்டும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதை பன்மடங்காக பிரிக்கி தருவோம். எதுக்காக கொடுக்கணும்? பெருமைக்காக இல்லை, புகழுக்காக இல்லை, மற்றவர்கள் நம்மளை பார்த்தா சலாம் சொல்லணும், சிரிக்கணும், நமக்கு ஒரு அடிமை கிடைக்கணும், அதுக்காக வேண்டி இல்லை. யாரெல்லாம் இதனுடைய பலனை எனக்கு சொர்க்கமாக்கித்தான், சொர்க்கத்தை எனக்கு கொடு என்று அந்த சொர்க்கத்திற்காக அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தான் மிகப்பெரியவன் என்பதற்காக இந்த பொருளாதாரம் எனக்கு மிகப்பெருசி இல்லை, உயிர் மிகப்பெருசி இல்லை, எதை கேட்டால் அல்லாஹ்வுக்காக நான் தருவேன் என்ற அந்த ஒரு லட்சியத்தோடு நாம் இந்த சபையில் இருந்து களைய வேண்டும். வாஹுர் தவானான் அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.